ಶ್ರೀಮತ್ಯಾಶ್ರಿತಮುಖ್ಯಮಂಗಿಧೇಮೇಸದಾಕ್ರಮಣಿ ಶಂಕಾಭಶಂಕಚಕ್ರೇ ಕರಕಫಲಿಂಗೇ ವೃಷಗಂಚಾನ್ಯಹಸ್ತೆ ವಿಪ್ರಜ್ಯಾಜ್ಞಾನಮುದ್ರಾಲಧರಕರೋ ಮಂಡಲಸ್ಥಸುಧಾಂಶೋ ಆಸೀನಪುಂಡರೀಕೇ ದರ್ಗದರ್ಶಿರಪೂರು ಸೋಮೇ ಪುರಾಣ ಶ್ರೀಮಾನ್ ವಿಜ್ಞಾನದಾಯಿ ಮನಸ್ಸಿ ರಸದಾಧ್ಯು ಸಾಮರೂಪ ಉದ್ಯುತ್ಕೋಟಿ ದಿವಾಕರೇಂದ್ರ ಸುಮುಖಂ ಪೀತಾಂಬರಾಲಂಕೃತಂ ನಾನಾಭೂಷಣಭೂಷಿತಂ ನವಕರ ಶ್ಯಾಮಂ ಪ್ರಸನ್ನಾನನಂ ಲಾವಣ್ಯಾಂಬುಲಿಗಿಂತ್ರಿಯಸ್ತರಮಣಂ ಶ್ರೀವೈಕುಂಠಪುರಾಧಿಪಂ ಜಪದನಂ ಭೂಮ್ಯಾ ಪತಿಂ ಸಂಶಯೇ ಸಂಸಾರಾದ್ವಗತಾಗತ ಸಮಗರ ಸರ್ವಾವಕಾಶ್ಯ ಸ್ವಯಂ ಶ್ರೀ ಸಂಶ್ಲೇಷ ಸಮುಲ್ಲ ಸಜ್ಜನ ಶಿತಸ್ತಕಾಕೋ ಮಹಾನ್ ನೇತೃತ್ಯನ ಮಹಾಪತೇನ ಸುಭಮೋ ಯಶಾಂ ಸುಧಾದಾದವು ತೀರ್ಥಂ ತತ್ವಶುಭಂ ಪ್ರಕಾಶಯತು ನಮಸ್ತೆಭ್ಯೋ ಗುರುಭ್ಯೋ ನಮಃ ಯೋರಿತ್ಯವಚ್ಛದವದಾಂತಿಯೇಯಂ ಪರುಭವ್ಯಾಮೋಭದತ್ತೈತರಾನ್ ಗ್ರಣಾಯವೇನೇ ಅಸ್ಮದ್ಗುರೋರ್ಭಗವತೋಚದಯೈಕಸಿಂಧೋ ರಾಮಾನಿಜಸ್ಯಚರಣೌ ಶರಣಂ ಪ್ರಪದ್ಯೇ ಪ್ರಪದ್ಯ ಶ್ರೀಮಾನ್ ವೆಂಕಟನಾಥಾದ್ಯ ಕವಿತಾರ್ಕೀಲೇಖನಿ ವೇದಾಂತಾಚಾರ್ಯವ್ಯೋ ಮೇ ಸನ್ನಿಧತ್ತಾಂ ಸಾಹಿರಿ ಪ್ರಪದ್ಯೇ ನಿರವತ್ಯಾನಾಂ ನಿಧತ್ಯಾಂ ಗುಣಸಂಪದಾಂ ಶರಣಂ ಬಹುದೀತಾನಾಂ ಘಟಗೋಪಮಹೀಶ್ವರಂ ಶ್ರೀರಂಗನಾಥ ಘಟಗೋಪೇಂದ್ರದೃಷ್ಟಂ ಲಕ್ಷ್ಮೇನ ಸಂಭಯಕರ್ಣೈಕಪಾತ್ರಂ ಶ್ರೀರಂಗವೀರಗುರಾಚರಗೋಪವೃತ್ಯಂಗೇದಾಂತದೇಶೀಂದ್ರಮಂತಪದ್ಯೇ ಶ್ರೀಮದ್ರಂಗಜಟಾರಿಹನ್ಯಂಗರಾಲ್ಲಬ್ಧಾಗಮಾಂತದ್ವಯಂ ಶ್ರೀಮದ್ವೇದಮದಂತದೇಶೀಯೇ ಕಾರುಣ್ಯವೀಚಾಶ್ರಮಂ ದೇವೇನಂಗ ವಿಧೀನ ಸಾಧನಮುಖಂ ಮಹಾರಾಯಣಂ ಯೋಗಿನಂ ವೇದಾಂತವೇದಿಗೈ ಶ್ರೀಂದ್ರಕಟಾಕ್ಷಮದ್ದತ್ವಯಂತದಾನಮನವಜ್ಜ
விசுத்த விஞ்ஞான கரஸ்வரூபம் விஞ்ஞான விஸ்வாமதீஷம் தயாநிதி தேவதான் சரண்யம் தேவமைத்ரேயம் பிரபத்யே ஸ்ரீவந்தேதாந்தராமானுஜமுனிதருளானந்தவேதாந்தயுக்மம் ஸ்ரீமத்ஸ்ரீவாதயோகீஸ்வரகுருபதயோரசிதஸ்வத்மபாரம் ஸ்ரீமத்ஸ்ரீரங்கநாதாத்மனிகிருபயாப்ராப்தமோட்சாசிரமந்தம் ஸ்ரீவந்தேதாந்தராமானுஜமுனிமபரம் சஞ்சயே தேசிகேந்திரம் வேதாந்தலக்மணமுனீந்திரபாசபோகம் தத்பாதயுக்மகரதீர்மபிருங்கராஜன் சையந்த யுக்மகுலபூரி பரிசமந்தம் ஸ்ரீரங்கலக்மணமுனிம் சரணம் பிரபத்யே நீளாதுங்கரணிதட்டியுத்தமுதோச்சித்தாராத்தியம்ஸ்வம்சுதிஹதஹேஸ்தமத்யாபயந்தி நாடியை வெங்கடவர் கண்ணை திரியன்ன விண்மாத்தம் நான்கடவா வண்ணமே நல்கு ஸ்ரீவிட்டு சித்த குலநந்தர கல்பவல்லி ஸ்ரீரங்கராஜ ஹரிஜந்தன யோகதீஷ்யாம் சாஸ்திராங்கமாங்கருணையா ரமணாநிவாண்யாம் கோதா மனந்த சரணம் சரணம் பிரபத்யே கேயபுகழ் வெள்ளி புத்தூர் ஆடிப்பூரம் மேன்மேலும் மிக விளங்க விஷ்ணு தீர்த்தம் சூரிய திருமகளாயுதன் தரங்கராக்கு சுராய் மாலை முடிகூரி கொடுக்கமாதே மேயமுடன் திருப்பாவை வாட்டாரைந்தும் நெய்யுரைத்த தையுறு திங்கட் பாமாலை ஆய புகழ் நூற்றுடன் 43 அன்புடனே அடியேன கருள் செய்தியேன் மாறி வரமுடஞ்சல் மண்ணில் கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுறுத்தி வெடித்து வேறு வெளிப்பங்க எப்பாலும் பேர் சுதறி மூடி நிகழ்ந்து உணர்ச்சி புறப்பட்டு போதர்மா போதனி பூவை பூவண்ணா உன் கோயில் லிங்கனே போந்தருளி ஓப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து ராம் வந்த ஆரிய மாதாயின் தருளே ரகுரிம்பாவாய் மாறி மலைமுழஞ்சில் மண்ணிக் கிடந்த ரங்கம் சீரிய சிங்கம் அறிவு சுற்றி விழித்து வேறுமை மங்க எப்பாடும் பேர் சுதறி மூடி நிகழ்ந்து புழங்கி புறப்பட்டு போதருமா போரணி பூவை பூவண்ணா உன் கோயில் லிங்கனே போந்தருளி ஓப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து அங்கன் மாயாளர் அபிமான பங்கமாய் வந்தனின் பள்ளிகட்டின் கீழே தங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம் கிங்கணி வாய் செய்த தாமரை போல்
சங்கர் திரு சிறிதே எம்மேல் விழியாவோ திங்கள் ஆதித்தன் விழுந்தார் போல் அங்கள் இரண்டும் முன் எங்கள் மேல் நோக்குகிறேன் எங்கள் மேல் சாவு விழுந்தேளோர் என்பாவாய். இவர்கள் இவ்வளவு உணர்த்தியும் கண்ணன் இன்னும் எழுதியிருக்காம கண்களை திறக்காம இருக்கான். ஏன்னா இவர்கள் இவருக்கு திருப்பள்ளி வீழ்ச்சி பாட வந்ததே இருந்துட்டா கண்ணன் சிறு இருந்தாலும் கண் திறக்கதாவது திடீர்னு அப்படியே இதே கண்ணை முழுவதுமா திறக்காம செங்கல் சிறு சிறுதே எங்கள் மேல் விழியாதோன்னு படிப்படியா முதல்ல பார்க்கன் திறந்து அப்புறம் அரக்கன் திறந்து அப்புறம் அதுக்கு வேற கொஞ்சம் கொஞ்சமா முழுக்கன் திறக்கிறவர்களும் கண்ணனுடைய இல்லையா கண்ணழகை படிப்படியாக அனுபவித்து அந்த கண்ணனுடைய கட்டாட்சத்தை இல்லையா அப்படியே கிரமமாக படிப்படியாக பெற வேணும்னு ஆசையில இல்லையா இவர்கள் வந்திருக்கிறதுனால இது இதை இவர்கள் வாயால பிரார்த்திக்கட்டும் என்பதற்காக. ஏன்னா கண்ணை தொடர்ந்து ஏன்னு கேட்டோம்னா அப்புறம் இவளுக்கு இந்த அழக சேவிக்கிறது இந்த கட்டாட்சத்துக்கு பாத்திரமாக போகும் இல்லையா. அதனால கண்ணன் இவர்கள் இன்னும் இல்லையா இவ்வளவு எழுப்பியும் கண்ணன் கண் திறக்காமல் இருக்கார். அந்த கண்ணனை பார்த்து மேலும் அவர்கள் செய்கிறார்கள், நாங்கள் எதுக்கு வந்தோம் அப்படின்னாக்க இல்லையா நாங்கள் என்ன பிரகாரம் வந்தோம் நாங்கள் எதுக்கு வந்தோம் சொல்றோம். வந்த பிரகாரத்தை சொல்றார் இல்லையா அங்கன் மாங்காலத்து அரசர் அபிமான பங்கமாய் வந்து நீ பள்ளி கட்டி கீழே சங்கம் இருப்பார் போல் வந்து தலை செய்தோம். இதுதான் நாங்கள் வந்த பிரகாரம். அதுக்கு இப்ப கிங்கணி வாய் செய்த தாமரை பூ போலே செங்கன் சிரிச்சது எம்மேல் விழியாவோ. இது நாங்கள் வந்ததனுடைய பிரயோஜனம். அதனால செங்கன் அங்கனி ரெண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியே எங்கள் மேல் சாபம் எழுந்தேலோ என்பாவார். இதான் பாசுரத்து மிக பாசுரத்து மூணு பகுதியா இல்லை கிளர்ச்சிகள் அவர் செய்யலாம். இப்போ முதல்ல நாங்கள் வந்த பிரகாரம் என்னன்னு கேட்டால் இல்லையா உன்னத்தவர் வெளியேற்றவர்களாக உன்னுடையதான பள்ளி கட்டிற்கீழே சங்கம் இருப்பா வந்து சேர்ந்தோம். எதை போலன்னு கேட்டால் அங்கன்மா ஞாலத்து அரசர் அபிமான பங்கமாய் இல்லையா நீ பள்ளி கட்டிற்கீழே சங்கம் இருப்பார் போல் வந்து கலை செய்தோம். தங்களுடையதான தங்களுடையதான அகிஞ்ச ஆக ரொம்ப அகிஞ்சர்களான தங்களுடையதான பெருமாளை தவிர கத்தியற்றதான தன்மைக்கு அந்த அங்கன்மா ஞாலத்தரசர்களை திருட்டாந்தமாக சொல்றார். அரசர் இல்லையா தாங்கள் ராஜாக்கள் தாங்கள் ஆள்பவர்கள் என்றதான அபிமானம். அப்புறம் ஞாலத்தரசர் இல்லையா இந்த லோகத்துக்கு நாம் அரசர்கள் சொல்றது. அப்புறம் மாங்காலத்தரசர் அங்கன்மா அங்கன்னா பெரியதான நிலப்பரப்பை உடையதான் இல்லையா இந்த பூமியினுடைய நிலப்பரப்பு எவ்வளோ என்ன 100 கோடி இல்லையா யோஜனை தூரம் அதாவது விஸ்தீர்ணம் சொல்கிறான். அப்படிப்பட்ட என்னவோ அங்கன்மா ஞானம் முழுவதுக்கும் தாங்கள் அரசர்கள் போல அங்கன் அப்படிங்கிற சத்தது கண் அப்படிங்கிறது 7ஆம் 8ம குறுப்பு இல்லையா இல்லிடம் பால்கன் மேல்மிசை இவைகள்லாம் 7ஆம் 7ஆம் குறுப்பு 7ஆம் 8ம அது இடம் கண்ங்கிற சத்தத்துக்கு இடம்னு இருக்கு. அங்கண்ணா நன்னா ரொம்ப அழகியதாகவும் நன்னா பல பல போக்கிய போகோபகரணங்கள் உடையதாகவும் இல்லையா நன்னா பறந்து கிடக்கக்கூடியதான இந்த லோகம் இருக்கேன். இதுதான் அங்கன்மா ஞாலம். இந்த அங்கன்மா ஞாலத்து அரசர் இந்த அங்கன்மா ஞாலத்து அரசுங்கிறது பரிகாசமாக இருக்கு. அங்கன்மா ஞாலத்துக்கு ஒரு அரசன் கிடையாது சர்வேஸ்வரனை தவிர. இல்லையா இவர்கள் என்னன்னாக்க தாங்கள் ஏதோ ஒரு சிறு பிரதேசத்தை ஆண்டு கொண்டு தாங்கள் அங்கன்மா ஞாலத்து இல்லையா இந்த பெரும் பரப்புடைத்தானே இந்த இவ்வளவு போகோபகரணங்களோடு கூடியதானே இந்த ஜகத்து முழுவதுக்கும் நாங்கள் தான் அரசர்கள்ங்கிறதான அபிமானம் அபிமானம் இருக்கும். அது அந்த அகங்கார நமகாரங்கள்லாம் வந்த அந்த அபிமானம் பிரமம் இவருக்கு வாத்துருந்த இவர்கள் ஆள்கள்களை எவ்வளவு இருக்கு அப்படின்னா சோழி போன சதாம்ச பாலன கலை துர்வார கர்வான சுப்ய சுப்ர ஹவேந்திர சாத்துரஜன தன்யான்ன மன்யான தேவம் செய்விதுமேவ நிச்சினுமே யோகோ தயாளு புரா தானா முத்தி முச்சே குச்சேல முனைய தத்தேஸ்வ விசேஷதான் சுவாமி வைராக்கியம் பஞ்சகத்தை சாதிக்கிறார் இல்லையா. இந்த தன்யான் நமன்யானகை இப்படிப்பட்ட அரசர்கள் போன்றதானே இல்லையா செல்வம் செல்லக்கூடியதான அப்படிப்பட்ட திருமல் கொண்டவர்களுக்கு நாம் போக மாட்டோம் சாதிக்கிறார். அவர்கள் நாம் ஒரு பொழுதும் கொண்டாட மாட்டோம். ஏன்னா அவர்களுக்கு இந்த சேர்க்கையினர துர்வார கர்வானவர் துர்வாரம் தடுக்க உண்டாதுதானே அவர்களே நினைத்தாலும் அவர்களுடைய கர்வ பெருக்க தடுக்க முடியாது. அப்படி துர்வார கர்வானவர் கர்வங்கிறதான சாட்டுத்தி
அந்த கர்வத்துக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டாங்க, சோனி கோண சதாம்சம், சோனின்னு பூமி, சோனி கோண கோணம்னாக்க அதுல ஏதோ ஒரு மூலை, அந்த எங்கோ ஒரு பூமியில் இருக்கிறது ஏதோ ஒரு மூலை இல்லை, அது நூறு கூறுட்டதுல ஒரு சதாம்சம். இத பாலன கலா இல்லையா, கர்வார குருவானல, துர்வார கர்வானல, இதை ஏதோ தாங்கள் ஆட்சி பண்றதுல தாங்கள் அவதிபதி என்று மகிபாலன் பட்டம், மகிபாலன் பூமிக்கு முழுவதும் பூமி முழுவதும் ரிஷிக்கிறவன் இருக்கும், மகிபாலன் என்றும் இல்லையா அவனிக்கரசன் என்றும் இப்படி எல்லாம் ஒவ்வொரு சோழராஜ்யத்தில் இவ்வளவு மூணு டிஸ்ட்ரிக்ட் தான், திரிபுவன சக்கரவர்த்தி இல்லையா மூன்றாம் குலோத்துங்க சோழர்னு போடுவோம், திரிபுவனத்துக்கு பதினஞ்சு சக்கரவர்த்தி இப்படிதான் இல்லையா, சோனி போன சதாம்ச பாலனகல துர்வார கர்வானல இல்ல சுத்த சுத்த நரேந்திர நரேந்திரன்னா ராஜா, இப்படிப்பட்டவர்கள் தான் அண்ணன்மா ஞாலத்தரசர்கள். இவர்கள் ஆட்சி பண்ணக்கூடிய இடமானது ஏதோ இந்த பூமியில ஒரு தேசம் ஒரு தேசத்தை இல்ல பல கூறிட்டுகள் ஒரு கூட்ட ஒரு கூறு ஆண்டு கொண்டு தங்களை அங்கன்மா ஞாலத்தரசர் என்று அபிமானித்திருப்பார். வாஸ்தவத்தில் இவர்கள் இந்த 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 பாலனம் கூட இந்த ராஜ்யமா இந்த ராஜ்யத்தை ஆளுகிறது கூட எதிராக இருந்தவர்களுக்கு இல்லையா, ஒரு பதினாலு லோங்கு லோகங்களுக்கு இல்லையா அதிபதியாக இருப்பவனோடு, ஒரு ஏழு லோகங்களுக்கு அதிபதியாக இருப்பவனோடு, ஒரு மூன்று லோகங்களுக்கு அதிபதியாக இருப்பவனோடு, இந்த லோகத்துக்கு ஒரு லோகம் முழுவதும் சக்கரவர்த்தியாக இருப்பவனோடு, அதில் ஒரு சிறு பகுதி ஆளுகிறவனோடு, ஒரு ஊருக்கு தலைவனோடு, ஒரு குடும்பத்துக்கு தலைவன் வரை இல்லையா இப்படிதான் நிர்வாகம் பண்ணக்கூடிய அரசு உச்சுவது என்பதானது பகவானுடையதான கட்டாட்சம் இல்லாமல் அவனுடைய அனுகிரகம் இல்லாமல் நடைபெறார் இல்லையா. பதினோரு பதினாலு லோகத்துக்கு ஆண்ட இன்னைக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய இந்த பிரம்மாண்ட பிரம்மாண்ட பதவி எப்படி பெற்றான், யுகபோட்டி சகசிராணி விஷ்ணு ஆராத்திய பத்மபு புன திரைலோக்கிய தாத்திருக்கும் பிராப்தவானுக்கு இல்லையா, இந்த பதினாலு லோகங்களுக்கும் அதுல அத்தனைக்கும் அதிபதியா இருந்த ஆளுகிறது எப்படிப்பட்டான், யுகபோட்டி சகசிராணி விஷ்ணு ஆராத்தியம் இல்லையா, ஒரு ஏழு லோகங்களுக்கு தேவையான பதிவு அதிபதியா இருக்காரு ருத்ரன், அந்த ருத்ரன் அந்த இந்த பதவியை எப்படி பெற்றான் அப்படின்னு கேட்டாங்க இல்லையா, சர்வமே மகாதேவ சர்வமேதே மகாத்மா புத்வாத்மானம் தேவதேவோ பகுவேனே, பெருமாளை கூட சர்வமேதம் ஒரு யாகத்தை பண்ணி அதுல தன்னுடைய சிறசையை அறுத்து பெருமாளுக்கு ஆகுதியா சமர்ப்பித்து இல்லையா, அதனால இல்லையா இந்த இந்த பதவியை ருத்ர பதவியா அடைந்திருக்கான் இல்லையா, பெருமாளை குறித்து நூறு அசுமேதையாகங்கள்னால சட்டமகன்னு அப்படி இந்த பதவியை அறிந்திருக்கான். இந்த லோகத்தை யார் யாரெல்லாம் அரசர்களா இருக்காலும் நகி பாலன சாமர்த்தியம் இருதய சர்வேஸ்வரம் தினான்னு சொல்ல முடியா, சர்வேஸ்வரனான சிவபதியான பகவான தவிர வேற யாருக்கு ரட்சண சாமர்த்தியம் கிடையாது, காக்கும் இயல்பினன் கண்ண பெருமான் இல்லையா, பாலன சாமர்த்தியம் ரட்சண சாமர்த்தியமானது, பாலனம்னா ரட்சணம், பால நகி பாலன சாமர்த்தியம் இருதய சர்வேஸ்வராத் ஹரிம், சர்வேஸ்வரனான ஹரியான பகவானை தவிர வேற யாருக்கு ரட்சண சாமர்த்தியம் கிடையாது. ஒத்தன் இந்த பூமியை ரட்சித்து ஆண்டு ரட்சிக்கிறான்னு சொன்னாங்க, அவன் விஷ்ணுவனுடைய அனுகிரகத்தால் விஷ்ணு அவன் அனுப்பேனும் அனுப்பிரவேசம் பண்ணித்தான் அவன் ராஜாவார். திருவுடை மன்னரை காணி திருமாலை கண்டேனே என்னும் கருவுடை தேவில்கள் எல்லாம் இல்லையா கண்ணன் திருக்கோயில்களே என்னும்னு மண்ணை இருந்து துளாவியில அழுவ அறுவத்தில திருவுடை மன்னரைக்கான இல்லையா ஒரு ராஜ்யத்தை ஆளக்கூடியதான சாம்ராஜ்ய லட்சுமியுடையதான ஒரு அரசனை கண்டால் அவர் ஆழ்வார் திருமாலை கண்டேனே என்னும், ஏன்னா நான் விஷ்ணு வம்சம், விஷ்ணு வம்சம் இல்லாதவன் ஜெகத்தை ஆள முடியாது, ஜெகத்தை ரட்சிக்க முடியாது, அதனால அபிஷித்த ராஜாக்கள் எல்லாம் விஷ்ணு விஷ்ணுவனுடைய அம்சம் பொருந்தி இல்லாதவன் கலவு அவன் சத்திரியபுரத்தில் பிறந்திருந்தால் கூட அவன் அபிஷித்தமான ராஜாவா இருக்க முடியும். இதுக்கு திருவுடை மன்னரை காணில் திருமாலை கண்டேனே என்னும் இந்த பால் நாலாம் பத்து நாலாம் வாழ்வு இல்லையா, மண்ணை இருந்து சுடாதி வாமனன் மண்ணிடுது என்னும் திருவாய்மொழி, அதுல ஏழாவது பாசம் திருமுறை மன்னரை காணி திருமாலை கண்டேனே என்னும் மண்ணை இருந்தது அதுல பாசுரமே ஆரம்ப திருமுறை மன்னரை காணி திருமாலை கண்டேனே என்னும், இந்த இடத்துல அழகாக ஒரு ஐதிஹ்ய சாதிக்க சுவாமி ஸ்ரீமன் நாதமுனிகள்
காட்டு மன்னார் கோயிலில் மன்னனாருக்கு தீங்கினி உண்ணி எழுதுன போது ஒரு சமயம் அவர் இப்போ பெருமாள் தீங்கினி உண்டு கோவிலேருந்து வெளியில் வரும்பொழுது அந்த பெருமாளை சேமித்து வந்திருந்த அந்த சோழ தேசத்து ராஜா என்ன பண்ணா, அவன் சாமந்தன் சொல்லக்கூடிய அந்த அவனுடைய பிரதானி மந்திரி இருக்கானே, அவனுடைய தோளில் காலை வைத்து யானை மேலே ஏறி அமர்ந்தான். ஏன் இதை பார்த்து சீமன் நாட்டு நினைச்சாரா, இப்படித்தானே சர்வேஸ்வரன் பிரம்மருத்ராதிபுள்ளி சிறு சிறப்பிலே காலை வச்சு இப்படித்தானே பெரிய திருவடியின் மேலே ஏறி இருவன் நினைச்சார். அவருக்காக தான் நினைக்க தெரிஞ்சு இல்லையா, அவர் எப்போ மனசுல இல்லையா பெருமாள் பிரம்மருத்ராதிபுள்ளிய இல்லையா சிறு சார் காலை வச்சு பெரிய திருவடியின் மேல ஆரோகணிப்புன்னு சொல்ற அது எப்படி இருக்கும்னு எண்ணி இருந்தாரா, இன்னைக்கு இதை பார்த்தோம்னா அது எப்படி புரிஞ்சுதான். அப்படி திருமுறை திருமுறை மன்ன, அதாவது அவர்கள் பகவானுக்கு பிரத்யேக ஞாபகமாக இருக்கும். இவர்களை பார்த்தா இல்லையா உடனே பெருமாளுடைய இதாக ஞாபகம் இல்லையா, அப்படி அப்படி அங்கன்மாங்க இவர்கள்லாம் அங்கன்மாங்க அரசர்களானதே இல்லையா அவருடைய அனுகிரகம் பேசப்பட்டார். ஆனால் அங்க அந்த ராஜ்யத்து பெருமாளுக்கு பிரார்த்தித்து அந்த பதவியை பெறுகிறவர்களும் இது பெருமாளால், ஆனால் அந்த பதவியை பெற்ற உடனே அவர்கள் என்ன செய்வார்கள் அப்படின்னு கேட்டால் இல்லையா தாங்களே சுதந்திரமாக இத்தனைக்கு தாங்கள் அதிகாரிகளே என்று சொல்லக்கூடியதான அகங்காரம் பிறக்கும் இல்லையா, அதான் அபிமானம். அங்கன்மாங்க அபிமானம், இந்த அபிமானம் அவர்களுக்கு பிறந்தவாறே ஒரு நாளைக்கு பெருமாளுடைய அபிமானத்தை போக்குவேன் இல்லையா. அது எப்படின்னா ஓ உருநாயகமாய் ஓட உலகட நாண்டவர் கருநாயகம் வந்த காலம்னு சொல்ல முடியா, இவர்கள் இந்த ராஜ்யத்தை இழந்து இல்லையா ராஜ்யத்தை இழக்கும்போது இவர்களுக்கு அபிமான பங்கம் பிறக்கும். அந்த அபிமானம் முழுவதும் பங்கப்படலன்னு இந்த இந்திரனை போல திரு ராஜாவாகவும் ஆசைப்படுவது தாங்கள் இழந்தா ஈஸ்வரி திரும்ப பெற்று இல்லையா தாங்கள் திரும்பியும் உலக ஆள வேணும் விரும்புவார்கள். ஆனால் அதுவே விவேகிகளாக இருந்து அவர்கள் என்ன பண்ணுவார்கள், இனி இந்த ராஜ்யமே வேண்டாம், இவ்வளவு அகங்காரத்துக்கு மமகாரத்துக்கு இவ்வளவு அபிமானத்துக்கு ஏதுவாகி இல்லையா அது இவ்வளவு இல்லையா பெருமான் நம்ம சிருஷ்டிக்க முடியாது இந்த ஐஸ்வர்யம் இது வேணாம்னு எண்ணி அவர்கள் இல்லையா பெருமானுடையதான பள்ளி கட்டிற்கீழே தங்கம் இருப்பது. இதுக்கு அழகாக ஒரு உத்தாம ஸ்ரீமத் பாகவதத்தில் இருக்கு. ஸ்ரீமத் பாகவதத்தில் தசமஸ்கந்தத்தில் உத்தராத்தத்தில் 58வது அத்தியாயம், அந்த அத்தியாயத்தில் ஜராசந்தன் அப்படின்னு சொல்லக்கூடியதான மகத தேசத்து ராஜா மகாபலிஷ்டம் இல்லையா ரொம்ப கொடிய சுபாவம் உள்ளது. அவன் என்ன பண்ணா இந்த பூமியில் இருக்கக்கூடியதான 1400 இல்லையா நாடுகளில் இருக்கக்கூடிய அரசர்கள் எல்லாரையும் யுத்தத்தை தோற்கடித்து அவர்களை கொண்டு வந்து இல்லையா அடைச்சிருக்கான் சரி இல்லையா அப்படி சரி அவனால அடைச்சி நிற்கப்பட்டு அவர்கள்லாம் ராஜ்யத்தையும் இழந்தார்கள். அவர்களுக்கெல்லாம் அந்த ராஜ்யத்துல ரொம்ப அபிமானம் இருந்தது. கடைசியில ஜராசந்தனால தோற்கடிக்கப்பட்டு அவர்கள் எல்லாம் இல்லையா அவர்கள் ராஜ்யத்தை ஜராசந்தன் இழந்து அவனால சிறையிலேயே அடைக்கப்பட்டார்கள். இப்படி சிறையில் அடைக்கப்பட்டவர்கள் அவர்கள் துக்கப்பட்டு இருக்கும்பொழுது பெருமாள் ராஜசூய யாகார்த்தமாக இல்லையா அந்த ராஜசூயத்து அந்த மகத சால்வாதிகள் அவர்கள் மொத்த பேரையும் ஜெயிச்சு சக்கரவர்த்தி ஆனால்தான் அவர் ராஜசூயம் பண்ண முடியும். ராஜா ராஜசூயனை சுவராஜ்யமாக இருந்தோ இல்ல சக்கரவர்த்தியாகும். அதுக்காக அந்த மகன் சால்வாதிகளை அந்த ராஜாக்கள்லாம் பெருமாள் அழிக்கிற அழிக்கும் போது என்ன பண்றாருட்டா பீமசேனன் அழிச்சு போய் அவன் ஒரு விரகாரே ஜராசந்தன பெருமாள் வதம் பண்ணி இல்லையா அந்த ஜராசந்தன பெருமாள் வதம் பண்ணிக்கு பெருமாள் போய் அந்த 1400 ராஜகுமாரர்களை அவன் அடக்கி அதை அடிச்சு வச்சிருக்கான் இந்த ராஜாக்களை அவர்கள் எல்லாம் பெருமாள் விடுவித்தார். சரியில் விடுவித்து அவர்களுக்கு பெருமாள் சொன்ன நீங்கள்லாம் இல்லையா இவ்வளவு காலமாக உங்கள் ராஜ்யத்தில் இருந்து இப்படி சிறையில் அடைபட்டிருக்கு, இனி உங்களுடைய சுவாதந்திரியத்துக்கு ஒரு குறை இல்லை, நீங்கள் எல்லாம் திரும்பி உங்கள் ராஜ்யத்துக்கு போய் உங்கள் ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு போல் பெருமாள் ராஜா. அப்போ அவர்கள் ராஜா எங்களுக்கு ராஜ்யம் வேண்டாம், இந்த ராஜ்யத்தினுடைய அபிமானம் தான் நாங்கள் பட்டது போதும். அவர் விவேகிகளா இருந்தார். இனி இல்லையா உங்களுடைய திருவடிகளுக்கு கைங்கரி மட்டும் உங்களுடைய இருந்து வரும் அப்படின்னு சொல்லி அவர்கள் பெருமாளோட புகுந்து பெருமாளுக்கு கைங்கறி செய்ய புக்கு ராஜ்யத்தை வேண்டாம் என்றார். இந்த அகங்கார ஹேதுவான இந்த மகம் மனகார ஹேதுவான நீர் நுமது இவன்றி என்றிவை வேர்முதல் மாய்த்து சொல்லியிருக்கு இல்லையா, அதனால இதை நாங்கள் அகங்கார மமகாரங்களை வேர்முதல் மாய்த்து உன்னா உனக்கு கைங்கரியம் பண்ணி இருப்போம்னு அவர்கள் பெருமாளோட வந்துட்டார்.
பெருமாளோடு வந்து வசித்திருக்காரு இல்லையா, அவர்கள் வந்தவர்கள் எங்க வசித்தார்கள் அப்படின்னு கேட்டாக்க இல்லையா, அங்கன்மான் தரகர் அபிமான பங்கமாய் இல்லையா வந்து நீ பள்ளி கட்டிருக்கீரு, ஏன் பள்ளி கட்டிருக்கீரே வசிப்பாரேன்னு கேட்டாக்க இல்லையா, இவர்களுடைய தலையெங்கான வெளியில் தெரிஞ்சதுன்னா இவர்களுக்கு இப்ப இருக்கிற அத்தியவசாயம் குறையும்படியா யாராவது நாலு பேர் ஆகா இவர்களும் அந்த தேசத்து ராஜா இந்த தேச ராஜா எப்படி இருந்தா தெரியுமா இல்லையா, எப்போ இங்க வந்து இருக்கார் பாவம் அப்படின்னு சொல்றாங்க, இவர்களுக்கு திரும்பியும் தாங்கள் ராஜாவா இருந்த ஞாபகம் வந்து திரும்பியும் ராஜ்யத்தை ஆகணும்னு ஆசை வந்துருப்போம் சொல்லி தலையை வெளிக்காட்டாம எம்பெருமானுடைய பள்ளி கட்டிருக்கு, எம்பெருமான் பள்ளி சொல்லக்கூடிய சுற்று இருக்கு இல்லையா, அந்த கட்டினுக்கு கீழே இல்லையா தங்கள் தலையை ஒழித்திருப்பது பள்ளி கட்டி கீழே இருப்பது, பள்ளி கட்டி கீழே எப்படி இருப்பது கேட்டா பள்ளி கட்டி கீழே சங்கம் இருப்பது, சங்கம் இருப்பது எல்லாரும் எப்பொழுதுமே கூடியிருந்து பகவான பத்தி திருநாமங்கள் சொல்லிட்டு பெருமாளுக்கு வேண்மையான கைங்கரியங்கள் பண்றதை பத்தி சிந்திச்சுட்டு அதே வார்த்தை சொல்லிட்டு சங்கம் இருப்பதுனால சத்சங்கமா இருப்பது, இவர்கள் இப்படி இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டாங்க, முதல்ல இவர்கள் பள்ளி கட்டிற்கு இருப்பதற்கு காரணம் வெளியிலிருந்து அகலானால இவர்களுடைய வைராக்கியம் குறையா அமைச்சு, சங்கம் இருப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டாக்க இவர்களுக்கு தங்கள் மனசுலயே எண்ணங்கள் தோன்றி இல்ல தங்கள் மனசுல ஒரு சத்தம் இப்படி அகங்காரம் மமக்காரங்களுக்கு திருப்பி எண்ணங்கள் உண்டானால் பரஸ்பரம் பாகவதர்கள் போதையந்த பரஸ்பரம் பகவானுடைய குணங்களையும் பகவான் மீதான ஐஸ்வர்யங்களையும் இல்லையா அவன் தங்களுக்கு பண்ண உபகாரங்களையும் இவர்கள் தங்களுக்குள்ள ஏன்னா பாகவதர்கள் தங்களுக்குள்ள வேற என்ன பேச போற சத்தங்கத்துல அதே அவன் சாத்துக்கமான வார்த்தைகள் சொல்ல சொல்ல இவர்களுக்கு தங்கள் மனசுலேருந்து முதல்ல தாங்கள் ராஜாக்களான எண்ணம் தங்களுக்கு மறக்கும்படியாக அதற்கு சங்கம் இருப்பவர்கள் சத்தங்கத்தில் ஒன்று சுவாமி பகவான் ஆசிரியத்தில் இருந்தால் இல்லையா பாக்கிய விரோதிகள் எல்லாம் விநாசத்தது இல்லையா, பாகவதர்களோடு சத்சங்கத்தில் இருந்தால் ஆத்திரமான விரோதிகள் நசிக்கும் அப்படின்னு எவ்வளவுதான் வெளியிலேருந்து வரக்கூடியதான பாதிப்புகள் அழிந்தாலும் நம்ம மனசுக்கு சஞ்சலமான மனது இதுலயே தோன்றுவோம்னு சொன்னா இந்த சஞ்சலம் மனசுல ஏற்படக்கூடிய சஞ்சல தன்மையை போக்கிக் கொள்வதற்கு அதுக்கு பாகவதர்களோடு சத்சங்கத்தில் இருக்கும், அதனால் அவர்கள் என்ன பண்ணார்கள் அங்கன்மா ஞால தரகரு அபிமான பங்கமாய் வந்து நீ பள்ளி கட்டின் கீழே தங்கம் இருப்போம் அதுபோலதான நாங்கள் வந்து ஒரு பிரம்மாவுக்கு இருக்கக்கூடிய சதுர்லோக அதிபதி சாதுர்லோக அதிபதி இருக்கேன் அது அது அந்த அளவு போறோம் தானே எங்களுக்கு இந்த ஸ்ரீத்வ அபிமானம், நாம் ஸ்ரீகள் நாம அழகா இருப்போம் நாம கண்ணனை நம்ம அழகா நம்ம வசப்படுத்துவோம் அப்படின்னு இல்லையா, உன்னையும் வசப்படுத்தக்கூடிய அழகு எங்களுக்கு இருக்கு உன்னையும் இல்லையா வழக்கு போடக்கூடியதான ஸ்ட்ரீட் எங்களுக்கு இருக்குன்னு அதுல எங்களுக்கு இருந்த அபிமானம் இருக்கு அந்த அபிமானம் தொலைஞ்சு, ஏன் அவர்கள் அவர்கள் மனசுல அந்த அபிமானம் இருந்து பெருமாள் இல்லையா ரொம்ப அந்த பகவான் தாராத்தீகி உத்தோக்குள்ளமானதான் சொல்லி இந்த இன்னைக்கு இல்லையா பெருமாள் திருவாயூர் பாடியை விட்டு பெறப்பட்டு போகிற நாள் குறிச்சுட்டான் இல்லையா, இன்னும் ஒரு வாரம் பத்து நாள் அக்ருரை வரவழைக்க போறான் கம்சருடைய மனசுல இல்லையா அந்த தனுர்யாகம் பண்ண முடியாது தோன்றி இல்லையா பெருமாள் இன்னும் இதுக்கு மேல அதிக நாள் தேவகியும் ஜெயில வைக்கக்கூடாது இல்லையா கம்சனை வசம் பண்ணணும் அதுக்கான பெருமாள் யோஜனை பண்ணிட்டேன் இனி திருவாயூர் இந்த திருவாயூர் பாடியை கோகுலத்தை விட்டு பெருமாள் புறப்பட போறாரு, அதுக்கு முன்னால தன்னையே அண்டி இருக்கக்கூடிய இவர்களுக்கு பின்ன எக்காலத்திலையும் தன்னுடைய பிரிவு தெரியாது துக்கம் தெரியாதபடி அதுதான் ராசல் இலைன்னு சொல்லக்கூடிய பரிபூர்ண பிரம்மானுபவத்தை அவர்களுக்கு கொடுக்கிறதான அந்த ராசல் இலையை பெருமாள் திருவுள்ளம் பற்றி ராசலிய பெருமாள் திருவுள்ளம் பற்றி இல்லையா எல்லாரையும் அந்த பௌர்ணமியினுடைய ராத்திரி எல்லாரையும் அந்த சரத் ருதுல பௌர்ணமியினுடைய ராத்திரியில எல்லாரையும் தான் இருக்கிற இடத்துக்கு வரவழைக்கிறார், அதுக்கு பெருமாள் அழகாத்தனுடையதான திருக்குறளை எடுத்துட்டு புல்லாங்குழல்ல இல்லையா பெருமாள் எல்லாரையும் வரவழைக்கும்படியா கானம் பண்ற அந்த புல்லாங்குழிய கானத்தை சேர்த்து எல்லாரும் வந்தார்கள், வந்தவர்கள் என்ன பண்ணார்கள் அப்படின்னு சொன்னா அவரு கிட்ட அவர்களுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர பார்த்து ஒருத்தருக்கு என்ன நம்முடைய அழகு கீழாவடா பெருமாளை நாமதான் பெருமாளை வசீகரித்து வசப்படுத்தி வச்சிருக்கோம் ஒவ்வொருத்தரும் இப்படி நினைக்க ஆரம்பித்தார்கள், நினைக்க ஆரம்பித்தவரை பெருமாள் என்ன பண்ண இல்லையா அவர்களுடையதான
சோபார்த்தம் மங்களார்த்தம் தத்தையும் அந்த கொடுக்குது. பெருமாள் இவர்கள் கண்ணுக்கு தெரியாம மறைஞ்சு போயிட்டான். மறைஞ்சு போனா பரப்புற கண்ணு எங்கேயும் அவர்கள் அப்படியே தன்மலஸ்தா சுதாலாவாக கிருஷ்ணாகமன காஞ்சினா காலிந்தி தீரமாக தத்தைவ சிவாந்து ருதுகு சுஸ்வரந்தார் என்று கிருஷ்ண தர்கன லாலகாக அவர்கள்லாம் அந்த காலிந்தி தீர யமுனாவின் தீரத்துக்கு வந்து கண்ணனை இல்லையா எங்கேயும் காணாமல் கண்ணனை இல்லையா ஒரு க்ஷண காலம் கூட பார்க்காமல் அவர்கள்லாம் இல்லையா கதிரி அழக்கம் ஜெயதி தேவிகம் ஜென்மனா விஜா சயத இந்திரா சஸ்வதத்தை இல்லையா தைத திருஷ்யதான் திக்ஷுதாரதாக தொழிலாகவர் சுவாமி சின்மத்தை சரதுதாசியே சாது ஜாது சரசிஜோதர சீமுஷாதிகா சுரதநாதத்தை சுர்க்கதாசிகாக பரத நிந்ததோ நேக சிம்மதே தங்களுடையதான இல்லையா ஆக்கிஞ்சன்ய அத்தனையும் சொல்லி தாங்கள் பட்ட கர்ப்பமான அதிமானிதா தங்களுக்கு தகாது என்று சொல்லி அத்தனை பேரும் கண்ணன் திருவடிகளில் அப்படியே நினைச்சு கரைந்து ஊறி இல்லையா அந்த 24 சோகங்கள்னால இல்லையா போதும் நீ இல்லாமல் கத்தி இல்லப்பா இல்லையா பரிசுதான் வய பிராத்திரு பாந்தவான் அதிவிலங்கியத்தை அந்த அச்சுதாகதா கதிவிதவோ ஜீதமோகிதா இல்லையா சீதவ யோசித கஷ்டி சேர்ந்து கேத்தே சிதாத சரணாம்பருகம் பரேஷு பீதாசனைஹி மகிதே மகி கர்கேஷு தேனா தவி மடசி தன் ஜிதனேன கிம்சித்து ஊர்பாதிவி பகவதி பவதாயுஷான்னு இல்லையா மனம் கரைந்து தாங்க பண்ண தப்புக்கு இல்லையா இவ்வளவு விமானம் தங்களுக்கு வந்திருக்க கூடாது இதுவெல்லாம் கண்ணன் தங்களை சேர்ந்து பிரிஞ்சதுன்னு பெருமாள் இல்லையா கஷணா இந்த அகங்காரம் மமக்காரங்களோடு துளி கூட பொறுக்குமா வேற எந்த அப்பாதம் பண்ணாலும் பொறுக்கும் இல்லையா அப்படி இவர்களுக்கு அபிமானம் ஒழிந்த உடனே பெருமாள் இல்லையா அவர்களுக்கு வந்து சேவை காய்ச்சான் இல்லையா அபிர்பூ சௌரிஹி ஸ்வயமான முகாமுஜா பீதாம்பரதர செஞ்சி சாட்சா மன்மதமன்மதான் சேவை காய்ச்சி அப்புறம் இல்லையா அவர்களோடு பெருமாள் இந்த ராசலியில அந்த சாமானிய விஷயம் இல்லை இல்லையா அது ராசலியிலே அந்த பெருமாள் ஸ்திரீகளோட இல்லையா பிரணித்தான் இல்லை அதாவது வல்லபாச்சாரி ஜெயதேவர் அவர்களுடைய சம்பிரதாயத்தில் சுத்தாப்தி சம்பிரதாயத்தில் சன்னியாசம் வாங்கிக்கணும்னா அதுக்கு எப்போ பூர்ணமான வைராக்கியம் வேணும்னா இந்த ராசபஞ்சாத்தியாய சமணம் பண்ணி இது அனவர்த்தம் கானம் பண்ணா தான் சன்னியாசம் வாங்கிக்கிறதுக்குள்ள வைராக்கியம் வருமா அந்த ராசபஞ்சாத்தியாயம் சிறப்பு பஞ்ச அத்தியாயங்களை கொண்டுதான் பெருமாளுடைய ராசலீ அதை அப்ப பெருமாள் பண்ணா இவர்களுடைய அபிமானத்தை போக்குவதற்காக பெருமாள் தான் முதல்ல அந்தர்தானத்தை அடைந்து இவர்களுடைய அகங்கார மமக்கார ரூபமான தன்னுடைய ஸ்ரீத்வ அபிமானம் போன பிறகு நாம் பெண்கள் நாம் அழகிகள் நாம் கண்ணம் நம் அழகால வசீகரிப்போம் என்று எண்ணி இவர்களுக்கு வந்து அபிமானத்தை போக்கி பெருமாள் திரும்பி அவர்கள் ஆட் பண்ணபடி அதனால நாங்கள் எங்களுடைய ஸ்ரீத்வா அபிமானம் எவ்வளவு இருந்தது அப்படின்னு கேட்டா ஒரு பிரம்மாவுக்கு இருக்கிற சதுர்லோக ஆதிபத்திய அபிமானம் போருங்க எங்களுடைய ஸ்ரீத்வா அவ்வளவு கர்ப்பம் இருந்தது எங்களுக்கு அந்த அபிமானங்களை எல்லாம் போக்கி இல்ல அபிமான பங்கமாய் இல்லையா வந்து நீ பள்ளி கட்டி கீழே தங்க திருப்பாக்கும் தங்க யார போல இதுக்கு திருஷ்டாதான் இல்லையா போன பாசத்துல இல்லையா இவர்களுடையதான பிராதிகூல்ய வஜனத்துக்கும் ஆணுகூல்ய சங்கல்பத்துக்கும் திருஷ்டானம் இருக்கு அது இப்போ அது பிறகு அது மாதிரி இப்போ இவர்களுடைய கார்புண்ணியத்துக்கு திருஷ்டானம் சொல்றாரு அங்கன்மா கார தலைசராக இருந்து அதுக்கப்புறம் தங்கள் அபிமான பங்கம் ஏற்பட்டு அதுக்கப்புறம் இனி இவைகளை வேண்டேன்னு சொல்லி இல்லையா பெருமாளுடைய திருவடிகளுக்கு கட்டி இல்லைன்னு அவருடைய பள்ளி கட்டிற்கு சங்கம் இருப்பார்கள் இல்லையா அதை போல இல்லையா எப்பவும் இந்த கார்புண்ணியம் உண்டாவதற்கு எது விரோதி சுவாதந்திரிய அபிமான விரோதி போன கிளாஸ் தன்னை சுதந்திரனாக அபிமானித்திருந்து அந்த சுவாதந்திரிய அபிமானம் தான் இந்த கார்புண்ணிய அனுசந்தானத்துக்கு விரோதி இல்லையா எப்ப கார்புண்ணிய அனுசந்தானம் எப்ப வரும் விரோதி தீர்ந்தா வரும் அதான் அண்ணன்மாங்க அரசர் என்கிற அந்த அபிமானம் பங்கப்பட்டாரே அவர்கள் தங்களுடைய காற்புண்ணியத்தை அனுசந்தித்துக் கொண்டு தங்களுடைய ஆச்சஞ்சன்யத்தை இல்லையா எம்பெருமானுடைய திருவடிகள் எல்லாம் ஒரு கத்தி இல்லைன்னு சொல்லி அவர்கள் வந்து பள்ளி கட்டிற்கீழே தங்கம் இருப்பது திரும்பியும் தங்களுக்கு ஆச்சஞ்சன்யமானது குறைபடாமல் காற்புண்ணியத்துக்கு திரும்பவும் ஹானி வராமல்
இருக்கும் பொருட்டு அவர்கள் ஆந்தரமான பாக்கியமான விரோதிகளை பள்ளி வீட்டிற்கே இருந்து போக்கிக் கொண்டு ஆந்தரமான விரோதிகளை சத்சங்கம் இருந்து போக்கிக் கொண்டு இருப்பார்கள். அதுபோல இல்லையா, நாங்களும் எங்களுடைய சீர்ப்பு அபிமானம் தவித்து இல்லையா உருவதான திருவடிகளுக்கு கீழே வந்து அவர்களை போல நாங்களும் இல்லையா சத்சங்கம் 500,000 பேர் திரண்டு வந்தது சத்சங்கம், இத்தனை பேரும் வந்து ஒரு திருமாளிகையிலே புகுந்து ஒரு திருவடிக்கு கீழே நிறுத்துறதாந்து பள்ளி கட்டிருக்கீழே சங்கம் இருப்பார் போல் நாங்களும் வந்து தலை பெய்தோம். தலை பெய்தோம்னா வந்து சேர்ந்தோம்னு, இந்த சேர்ந்தோம் சந்ததுக்கு ரொம்ப அற்புதம். இனியார் ஞானங்களால் எடுக்கல் இடாத இருந்தாய் இல்லையா கனிவார் வீட்டின்பமே என் கடல் படாத முதே தனியேன் வாழ்முதலே இல்லையா தொழிலேடும் ஏனம் ஒன்றாய் நுனியால் கொட்டில் வைத்தாய் உணவாதம் சேர்ந்தேனே. இரண்டாம்பத்து மூணாம் திருவாரூர் ஊனில் வாழ்வீரே நல்ல உன்னை பெற்று, இரண்டாம்பத்துல மூணாம் திருவாரூர் அந்த மூணாம் திருவாரூரில் ஆறாவது பாசம், இனியார் ஞானங்களால் எடுக்கல் இடாத எந்தாய் தனிவார் வீட்டின்பமே என் கடல் படாமமுதே தனியேன் வாழ்முதலே பொழுதேடும் ஏனம் ஒன்றாய் நுனியார் கூட்டில் வைத்தாய் உணபாதம் சேர்ந்தேனே. எப்பவுமே பெருமாள் திருவடிகள் தானே எல்லாருமே இருக்கா, சேர்ந்தேனே தாத்பரியம் என்ன, எப்ப பெருமாள் திருவடி விட்டு ஒருத்தர் விலகி இருந்து இப்ப வந்து சேர்கிறார் அப்படின்னு கேட்டாக்க, இந்த சேர்ந்தேனே என்பதற்கு யாக்கம் கெடுமரக்கணம் பிரசேர்ந்தார் போல இல்லையா சேர்ந்தேனே என்கிறார் இல்லையா. எல்லாருக்கும் இப்ப பெருமாள் திருவடிகள் தான் இடம், ஆனா என்ன அப்படி இப்படி சம்சாரத்தை தாங்கள் பண்ணதான புண்ணியபாப ரூப கர்மாக்களால தங்களுடைய அகங்கார நமக்காரங்களால பெருமாள் திருவடி விட்டு இல்லையா பிரிந்து போய் நெடுங்கால சம்சாரத்தில் துக்கப்பட்டு திரும்ப வந்து சேருது. ஏதாவது கெடுமரக்கிழமை என்னத்தோம், புயல்னாலேயோ இயற்கையுடைய சீக்கிரத்தினாலேயோ இல்லையா கெட்டு போன வழி தப்பி போனதான் கெடுமரக்கலம், வழி தப்பி போன கப்பலா அந்த மரக்கலமானது சொல்லுவாங்க. அந்த கலங்கரை விளக்கத்தினுடைய ஒளி சேர இல்லையா அது அந்த அந்த புயல்லாம் தீர்ந்த பிறகு கலங்கரை விளக்கத்தினுடைய தானே அந்த ஒளியை பற்றி கொண்டு திரும்ப ஒழுங்காக கரை வந்து சேரும் இல்லையா. நாம் எதில் போனோம், நம்முடைய அகங்கார மமகாரங்களை அபிமானத்தினால பெருமாள் திருவடிகள் விட்டு கரு சமதீரன் கீர்த்தரன் பாதிராஜ்யம் இல்லையா திருவிழன் வந்து செழுமணி போல் திருமாலிலே மறுவிடம் என்ன வளர்ந்து சூடும் வகை பெறுனா கருவுடன் வந்த கடுகையாற்றில் விழுந்தோம் இல்லையா. இந்த அகங்கார மமகாரங்கள்னால இந்த அபிமானங்கள்லாம் தேகாத்மம் பிரம்மத்தாலும் சுதந்திராத்மம் பிரம்மத்தாலையும் பெருமாள் திருவடிகளை விட்டு இல்லையா கடல்ல செட்டு போன மரக்கலம் போல மரக்கலம் கப்பல போறது இல்லையா. ஒரு வாரம் அந்த புயல் தான் தீர்ந்தது. அந்த புயல் என்ன, நம் மனசு அந்த அகங்கார மமகாரங்கள் தீர்ந்தது இல்லையா. பெருமாள் இல்லையா ஆச்சாரியனை வச்சு ஆச்சாரியன்தான் பெருமாள் காற்று கலங்கரை விளக்கம் இல்ல, அந்த ஆச்சாரியனுடைய திருவடியாகிற அந்த கலங்கரை விளக்கத்துக்கு அதான் கெடுமரக்கலம் கரை சேர்ந்தார் போல உன பாதம் சேர்ந்தேன் என்கிறார். அதான் தலை பெய்தவங்க வந்து சேர்ந்தோம் எங்களுடைய அபிமானத்தாலே. நாங்களே உன்னை பெருமாள் யாரும் விட்டு பிரியதில்லை, எங்களுடைய அபிமானத்தாலே இல்லையா எங்களுடையதான கிருதத்தினால் அகங்கார மமக்காராதிகளால பெருமாள் திருவடிகள் விட்டு பிரிந்து திரும்பவும் பெருமாள் திருவடிகளுக்கு வந்து சேர்வதே அல்லது சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம் இல்லையா. ஆகா வந்தது ரொம்ப சந்தோஷம். இப்ப நம்ம இடத்துல நீங்கள் வேண்டுவது என்ன அப்படின்னு கேட்டாக்க, ஏன் சிங்கினி வாய் செய்த தாமரை பூ போலே செங்கன் சிரிச்சிருதே எம்மேல் வெளியாகும். அவர்களுக்கு காரணம் எது தெரியும் இல்லையா, அவரவர்களுடைய மனசுல என்ன இருக்கோ அவரவர்களுடையதான இல்லையா தொழில் என்னவோ ஞானம் என்னவோ விருத்தம் என்னவோ சீலம் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவர்கள் திருஷ்டாந்தம். மாணவ மாநிலவர்க்கு என்று பேச்சுப்படி வாழ்கின்றேன் கண்டாய் மன்மதனே இல்லையா. இதைத்தான் இல்லையா ஆண்டாவது சொல்றா, இதுதான் ருக்மிணி பிராட்டிய சம்ஸ்கிருத்தில் சொல்ற. ஏன் பூர்த்தேசத்த நியமம் புதவேவ விற்ற குருவஜராதிபிலம் பகவான் பரேசா ஆராதிதோ எதி கதாதித ஏத்தியமானி தமகோள் சுதாவன் என்னுடைய கையை சிவால் வந்து பற்றக்கூடாது. கோமாயுவன் மிருப மிருகபதே பரிமம் பூஜாச்சு, ஒரு பெரிய சிம்மமானது ஆண் சிம்மமானது தனக்கு குறிபார்த்து வைத்த இறையை அத நடுப்புறம் வந்து ஒரு சிறு நதியானது கொண்டு போவோம் போல கோமாயுனாக்க குள்ள நதி
கோமா இவன் மிருகபதேகே பலிமம் மிருகபதினா இல்லையா அது அது இவன் சொல்றான் இல்லையா தேவர்களுக்கு வேதியில் தேவர்களுக்கு வகுத்த ஆவி இல்லையா நாய் மோப்பதும் கிளப்பதும் செய்தது இவர் கற்பு சூத்திர வியாக்கியாத்தமான பெரியாழ்வாருடைய பொண்ணு இல்லையா அதனால இவருக்கு என்ன சொல்றது வேள்வியில புரோடாசன் இருக்கேன் வேள்வியில் வகுத்த அவி அதுதான் இவளுக்கு தன்னை வந்தது இல்லையா அவள் சத்திரிய பொண்ணு இல்லையா அவளுக்கு இல்லையா அந்த சிங்கமும் சிறுநதியும் அவளுக்கு அந்த வேட்டைக்குரிய பொருள் தான் சத்திரியம் அவரவர்களுக்குரிய திருஷ்டாந்தம் இல்லையா அவர்களுடைய வாழ்க்கை முறையை பத்த அவர்களுடையதான ஜீவனத்தை பத்த ஞானத்தை பத்த விருத்தத்தை பத்த வரும் இல்லையா அதனால இப்ப இவர்கள் இல்லையா பெருமாளுடையதான திருத்தங்கள் தங்கள் மேல ஒரே தனியா விழிக்காதபடி இல்லையா புலப்படியை கடலம் எடுத்தால் போல அவ்வளவு நாங்கள் தங்க மாட்டோம் அதனால படிப்படியா எங்களுக்கு கண் விழித்து காட்டும் இல்லையா முதல்ல இல்லையா இந்த கண்களுடைய இமை மட்டும் லேசா விலகி இல்லையா உள்ள விழிகளுடையதான ஒரு ஏகலேசம் ஒரு கோடு தெரியும் அதுக்கப்புறம் ஒரு கால் கண் திறந்து விழிகள்ல இல்லையா ஒரு கால் தெரியும் அப்புறம் ஒரு அரை கண் திறந்து விழிகள்ல ஒரு அரை பாகம் தெரியும் இப்படி படிப்படியாக திருத்தங்கள் நாங்கள் அனுபவிக்கணும் இல்லையா அகிஞ்சர்களான நாங்கள் இல்லையா அந்த திருத்தங்களுக்கு முழுமையா ஒரே சமயத்தில் காட்டா தாங்க மாட்டோம் இல்லையா வேறு ஒரே சமயம் காட்டாங்க அவ்வளவுதான் அனுபவிச்சு முடிஞ்சு போச்சு ஏ அதை அனுபவிச்சு அவ்வளவு சக்கரை போல போட்டால் அப்படியே ஒரு மணிச்சு ஒரு சக்கரம் தெரியும் கொஞ்சம் கொஞ்சமா அது இல்லையா சாப்பிடுமா போல அது ஏன்னா அப்படியே சாப்பிட்டு அது அதனால அந்த அனுபவமானது தங்களுக்கு நிகழ்ச்சி இருக்கும்படியாக அந்த திருக்க நகை படிப்படியாக காட்டணும் அந்த கட்டாட்சம் எங்களுக்கு அந்த குளிர்ந்த கட்டாட்சத்தை இல்லையா அப்படியே இல்லை குளப்படின்னு சொன்னா என்னதான் ஒரு பசுமாட்டினுடைய இல்லையா குழம்பு பதிந்த அளவுக்கு பள்ளம் அதுல போய் கடல் நீரம் எடுத்தால் என்ன பெருமாளுடையதான இல்லையா கட்டாட்சம் கடலை போல இல்லையா நம்முடையதான அதை பெற்று அனுபவிக்கிற சக்தி இருக்கே அது குளப்படி இழக்கு அதனால இப்படி எங்களுக்கு பைய பைய இல்லையா மெதுவா படிப்படியாக உன் கண்ணை திறந்து கண்ணனை காட்டி எங்களை கட்டாட்சிக்கணும்னு பிரார்த்திக்கிறோம் அதுக்கு என்ன திட்டாமல் அப்படின்னு கேட்டாக்க இல்லையா கிங்கிணி வாய் செய்த தாமரை பூப்பு கிங்கிணிங்கிறதானது இல்லையா கண்டுகளுக்கு கழுத்தில் இருக்கக்கூடியதான ஒரு மண் இல்லையா பசுக்கள் இருக்கு இல்லையா மேய்க்க பசுக்களை ஒட்டின போனா மேய்ச்சல் பசுக்களை விட்டா பசுக்கள் நாலா பக்கத்துல நெடுத்து சுத்தி கூட கரெக்டா இல்லையா அந்த அஞ்சு சாயிர நேரத்தில் பொழுது சாயிர நேரத்தில் அதுகள் திரும்பி வந்துடும் இந்த கன்றுகள் இருக்கு இல்லையா இந்த கன்றுகள் எங்கேயாவது போச்சுன்னா எங்க வழி தெரியாம வழி தெரியாம அலமந்து நிற்கும் இல்லையா அவைகளை போய் அவைகள் எங்க இருக்குன்னு தெரிஞ்சு அவைகளை போய் திரும்பி சாயங்காலம் கொண்டு வந்து அதை மந்தையோட சேர்க்கணும் அதுக்கு என்ன பண்ணுவார்கள் கேட்டா அந்த கன்றுகள் எங்க போயினாலும் அது எங்க இருக்குன்னு தெரிய முடியாது அது சிந்தா கூட அந்த உடனே காதுல இல்லையா ஒலி கேட்க முடியாத அது கழுத்துல மணியை கட்டி விட்டுக்கும் அந்த இளையர்கள் கண்டுகள் கழுத்துல கட்டுற மணி இருக்கு இல்லையா இந்த பெருமாள் இருக்கிற மணி எடுத்து கழுத்துல கட்ட மாட்டான் அந்த மணி எப்படி இருக்கும்னு கேட்டா அது ஒரு கோலமாக ஒரு லோகத்தாலான கோலம் அதுக்குள்ளதான ஒரு கிழங்கு கதைகள் அதுக்குள்ள ஒரு இல்லையா ஒரு சின்ன உருண்டை போட்டுப்பான் அந்த உருண்டை இருக்கு இல்லையா அத அந்த இந்த கோலம் பெரிய கோலத்துல வெளியே இருக்கிற கோலத்துல இல்லையா ஒரு இப்படி கோடு போட்ட மாதிரி ஒரு ஸ்லிட் அது பார்த்துருந்தாங்க அதுல இருந்து ஸ்லிட் ஒரு அது ஒரு ஒரு தோல் பெல்ட்ல கட்டி கருப்பு மாதிரி இருக்கும் நம்ம ஊர்ல கழிவு 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 இருக்கும் இல்ல இது வந்து தோல் பட்டையில இருக்கும் உங்க தஞ்சாவூர் தஞ்சாவூர்
நிறைய ரொம்ப அந்த அந்த மாதிரி மாட்டுப்பொங்கல் பார்க்க முடியாது. அப்ப அது அந்த கிங்கிணி அந்த கிங்கிணி வாழ்க்கை தாமரை பூ போல் இல்லையா, பெருமாளுடைய கண்கள் இந்த கிங்கிணி இருக்கு இல்லையா, அந்த கிங்கிணிக்குள்ள ஒரு தாமரை புஷ்பத்தை போட்டா அந்த தாமரை புஷ்பமானது அந்த கிங்கிணியினுடைய தானே, அந்த சிறு துவாரம் இந்த நீட்ட துவாரம் இருக்கு இல்லையா, அது வழியா எப்படி சிறிது அது வழியா தெரியாம இருக்காது இல்லையா, அது வழியா சிறிது தெரியுது இல்லையா. அப்படி கிங்கிணி வாய் செய்த தாமரை பூ போல் இல்ல, அந்த கிங்கிணி இருக்கு இல்லையா, கிங்கிணியுடைய வாய்க்குள்ள இருந்து தெரியக்கூடியதான அதுக்குள்ள கிங்கிணிக்குள்ள ஒரு தாமர புஷ்பத்தை விட்டால் அந்த தாமர புஷ்பமானது எப்படி அந்த கிங்கிணியினுடையதானே இல்ல சிறியதானே அந்த இடைவெளி வழியாக எப்படி தெரியுமோ அத கிங்கிணி வாய் அது, அந்த கிங்கிணி வாய் செய்த தாமரை பூ போல உன்னுடைய இல்லையா செங்கன் சிரிச்சியதே எம்மேல் வழியாகும் இல்லையா. செங்கன் சாதிக்கிறது இல்ல சாதாரண செந்தாமரை கண்ணெல்லாம் சாதிக்கிறவர்கள். இப்ப தாமரைங்கிற உபமானமானது அகிஞ்சித்தரம், அதெல்லாம் ஏதோ பரமபுதநாதனுடைய இல்லையா மற்ற வியூகத்துல இல்ல விவாந்த விவாந்தரங்கள்ல பெருமாளுடைய கண்களை ஒரு உபமானத்தை கொண்டு தாமரை இங்க உபமானம் அச்சிந்து கண்ணனுடைய செங்கண்ணு ஒரு திருஷ்டாந்த உபமானம் சொல்ல மாட்டாங்க, உபமேயத்தையே நேர்த்தியாக சொல்ற இல்லையா. செந்தாமரை கண்ணு சொல்ல வேண்டிய இடத்துல செங்கண் என்கிறார். தாமரை எல்லாம் மற்ற பெருமாளுடைய கண்களை இல்லையா வர்ணிக்கிறதுக்கு தாமரை உபமானமாக சொல்லலாம். கண்ணனுடையதான சிவந்த கண்ணடைக்கு தாமரையை கூட உபமானமாக சொல்ல முடியாதபடி உபமானங்கள் எல்லாம் அச்சிஞ்சித்தரங்களாக உபமேயத்தையே நேரடியாக சொல்ல முடியாத அப்படிப்பட்ட செங்கன் சிரிச்சியதே இல்லையா. முதல்ல எப்படி இருக்கணும்ன்றத சொன்னான், கிங்கிணி வாழ்க்கையை தாமரை பூ போலே இருக்கணும், அப்படியே இருந்துடக்கூடாது, அதுலேருந்து சிரிச்சிருதே கண்கள் மலரணும் கண்கள் விரியணும் இல்லையா. அப்படி சிரிச்சிருதே எம்மேல் விழியாவோ இல்லையா, படிப்படியாக முதல்ல இல்லையா ஒரு கோடு மாசமா திறந்த கண்ணானது மேன்மேலும் திறந்து முழு கண் திறக்கிற வரையிலும் படிப்படியாக உன்னுடையதான திருக்கண்ணகை எங்களுக்கு காட்சி எங்களுக்கு காட்சி இல்லையா. கிங்கிணி வாய் செய்த தாமரை பூ போலே செங்கன் சிரிச்சிருதே எம்மேல் விழியாவோ, திங்களும் ஆதித்தனும் விழுந்தார் போல் அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்கி, திங்களும் ஆதித்தனும் விழுந்தார் போல் அங்கன் இரண்டும் பெருமாளுடையதான திருக்கண்கள் சந்திர சூரிய ஊட்ட நேற்றேன்னு சொல்றோம். பெருமாளுடையதான ஒரு திருக்கண் சூரியன், பெருமாள் இன்னொரு திருக்கண் சந்திரன். இந்த சூரிய சந்திரர்கள் ரெண்டு திருக்கண் சொல்லும்போது ரெண்டு விதமா நிர்வாகம் பண்ற, ஒன்னு என்னன்னு கேட்டா சூழலை பெரிய துச்சோதனை அழல விழித்தான்னு சொல்ல முடியாது. அந்த ஆசிரிய விரோதிகளுக்கு இல்லையா அந்த தாபத்தை கொடுக்கக்கூடியதான சூரியன் போட்ட கண். இன்னொன்னு ஆசிரியர்களுக்கு ரொம்ப குளிர்ந்ததான பிரகாசத்தை கொடுக்கக்கூடியதான இல்ல குளிர்ந்து நோக்கக்கூடியதான சந்திரனை போல, சந்திரன் இருக்காங்க சந்திரன் குளிர்ச்சாங்க அந்த குளிர்ந்ததான பிரகாசத்தால மனசு சந்தோஷப்படுத்தக்கூடிய, அதனாலே அவனுக்கு பேர் என்ன இல்ல சந்திரன் அப்படிங்கிறது. சந்திரன் அப்படிங்கிற சப்தத்துக்கு என்ன போனா நல்ல குளிர்ந்ததான பிரகாசத்தாலே மனதை சந்தோஷப்படுத்தக்கூடியவன் சதி அப்படிங்கிற தாத்துக்கு ஆஹ்லாதனே அப்படின்னு சதி தாத்து பாடத்துல சதி ஆஹ்லாதனம்னு அர்த்தம், மனசுக்கு அளவற்ற சந்தோஷத்தை உண்டாக்கும். சதி ஆஹ்லாதனைங்கிற தாத்துக்கு மேல திருஷ்டி சத்தியம் இல்லையா, அது எப்பொழுதும் உடையவன் அர்த்தம். மற்ற பத்தி இருக்கு கர்த்தரி திருஷ்டி பத்தியும் போட்டா சந்திரஹா, சந்திரன்னா அர்த்தம் குளிர்ந்த பிரகாசத்தின் மூலமாக எப்பொழுதும் மனசுக்கு இல்லையா விடயத்தான் ஆனத்தை போட்டு இல்லையா. சுவாமி சாதிக்கிற சாஸ்திரிய நியமனாதிகாரத்துல அனுகூலர்களான பாகவதர்களை பார்த்தவர்களுக்கு ஸ்ரீவைஷ்ணவர்களை பார்த்த விடத்துல எப்படி இருக்கணும்னு கேட்டா நிலா திங்கள் இவைகளை கண்டது போலவும் இல்லையா ஸ்ரச்சந்தனாதிகளை போலவும் அபூத விஷயங்களை கண்டார் போலவும் மனது காரணமின்றிக்கே சந்தோஷப்படும்.
அதுதான் சீவை அனுகூலர்களான ஸ்ரீவைஷ்ணவர் சுத்தம் இருக்க வேண்டிய முறை. பிரதிகூலர்களான பகவத்வேஷிகள் எப்படி இருக்கணும்? சர்ப்பாக்னிகளை கண்டால் வெறி வச்சிக்குமா போல இவர்களை கண்டாலே தூர விலக்கிறது. அனுபயர்களான இரண்டு மற்றவர்களான அனுகூலர்கள் பிரதிகூலரும் இல்லை. அதுதான் நம்ம தேக யாத்திரையை தான் நம்மால் பார்க்க முடியும்னு தேக யாத்திரா மாத்திரம் இஷ்டர்களாக இருக்கக்கூடிய சம்சாரிகள் இருக்காங்க. அவர்களை கண்ட விடத்துல காற்றோட்டாதிகளை கண்டால் போல திருமீகரித்து வச்சிக்கணும். இல்லையா இப்ப எது சொன்னேன்னா சந்திரன் இருக்கு இல்லையா, சந்திரன் சுவாபாவிகமான சுகஜனகம், அதனாலே சந்திரன் பேரு. இவன் தபனஹான் பேர், தபனேன் ரொம்பினா தாப்பான தபனஹான்னு சூரியனுக்கு பேர். ஏன்னு கேட்டா இல்லையா, அந்த வெப்பமான பிரகாசத்தால தப்பித்து பண்ண முடியும். ஏன் இப்போ இந்த திங்களும் ஆதித்தனி விழுந்தார் போல் சொன்னது சந்திரன் சூரியன் ரெண்டு திருக்கண்ணா போல சந்திர சூரியர்கள் போல திருக்கண்கள் சொன்னது வெவ்வேறு ரெண்டு வெவ்வேறு அதிகாரிகளுக்கு இல்லையா, ஆசிரிய விரோதிகளுக்கு வெப்பத்தை கொடுக்கக்கூடிய அவர்களை சூரியனை போல தப்பிக்க பண்ணக்கூடியதாகவும், ஆசிரியர்களை இல்லையா சந்திரனை போல குளிர்ந்து பிரகாசித்து அவர்களை சந்தோஷப்படுத்தக்கூடியவனாக சுகத்தை கொடுக்கக்கூடியவனாக ரெண்டு அதிகாரி பேதத்திற்கு நிர்வாகம். அதேமான மணவாள பெருமாள் நாயனார் சாச்சா இல்லையா, இது ரெண்டுமே ஆசிரியர்களுக்கானால் ஆகாதோ. ஆசிரியர்களுடையதான அஜ்ஞானத்தையும் அவர்களுடையதான பாபத்தையும் கடித்து விலக்குகள் சூரியனை போது இல்லையா, அந்த காலத்தை போக்குறது சூரியனுக்குனே கிடையாது. அந்த அந்தகாரத்தை போகும்போது அது அந்தகாரம் இருக்கு இல்லையா, இருட்ட போக்குறதுல சூரியன் சந்திரனால சந்திரனுக்கு இருட்ட போக்குற சாமர்த்தியம் சூரியனை காட்டுல ரொம்ப குறைவு இல்லையா. ராத்திரியில சந்திரனுக்கு பிரகாசம் இருக்கும், அந்த பிரகாசமானது அந்தகார சமானாதிகரான பிரகாசம் இல்லையா. இருட்டோடையே இருட்டை விட்டு பிரிக்க முடியாத இல்லையா, இருட்டோட சமானாதிகரணமான பிரகாசம். ஆனா சூரியனுக்கு இல்லையா அந்த இருட்டு இருட்டோட அசமானாதிகரணமான பிரகாசம் இல்லையா. சூரியன் உதிச்ச உடனே இருட்டு போயிடும், சந்திரன் உதிச்ச உடனே இருட்டு போகாது இல்லையா. சந்திரன் இருட்டை இல்லையா போக்கி பிரகாசம். அப்ப எப்பவுமே என்னன்னு கேட்டா பேக்ரவுண்ட்ல இருட்டு இருந்துட்டே இருக்கும். அதனால ஆசிரியர்களுடைய மனசில் இருக்கக்கூடிய அஜ்ஞானமாகிற இல்லையா எல்லா பகவத் அனுபவ விரோதிகளாக இருக்கக்கூடிய அஜ்ஞானாதிகள் எல்லாம் போக்குகிற இடத்துல சூரியனை போல இல்லையா அவர்களை அறவே போக்கக்கூடியதான். அதே சமயத்தில் அந்த அஜ்ஞானம் போற பேருக்கு மனசுல இல்லையா அத்தியந்த பிரீதி ரூபமான அனுபவத்தை கொடுக்கிற இடத்துல சந்திரனை போல குளிர்ந்த பிரகாசம் இல்லையா. பகவத் அனுபவங்கிறதானது சந்திரனுடைய பிரகாசத்தை போல மனசுல பகவானுடைய குளிர்ந்த பிரகாசம் இல்லையா. அஜ்ஞானாதிகளை போக்குகிற இடத்துல ஆசிரியர்களுக்கு அனுபவ சுவானுபவ விரோதிகளா இருக்கிற அஜ்ஞானமாக அந்த காரணத்தை போக்குற இடத்துல சூரியனை போல அவரை தவித்து உடனடியா போக்கு. அதனால ரெண்டும் ஆசிரியருக்கு இல்லையா, இவருடைய விரோதிகளை போக்குற இடத்துல சூரியனை போல இல்லையா கடுமையா பிரகாசித்து போக்குறது, இவர்களுடைய மனதில் நன்னா இல்லையா அனுபவிக்க முடியாத பிரகாசிக்கும் போது சந்திரனை போல புரிந்து பிரகாசிக்கும். இப்படி திங்களும் ஆதித்தனும் எழுந்தார் போல் ஆண்கள் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்கிறீ. ஆண்கள் இரண்டும் கூட அழகியதான ஒரு திருக்கண்கள் அந்த திருக்க, ஏன்னா இது எதிர்கால இந்த அர்த்தம் பண்ணானா ஆண்கள் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதி, ஒரு கண்ணா அசார் மேல் வச்சு ஒரு கண்ணால எங்கள் மேல் நோக்குதியு சாதிக்கிறேன். அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியல் சாதிச்சதுனால இந்த திங்களை போல இருக்கிறதானே இல்லையா அந்த கண்ணுடைய முடியும் அந்த அது அந்தப்பா அந்த கட்டாட்சம் எங்களுக்கு தான். இல்ல சூரியனை போல இருக்கிறதான வெப்பமான அந்த கட்டாட்சம் எங்களுக்கு தான். அந்த சூரியனை போல இருக்கிறதான வெப்பமான குடியதான அந்த பார்வையானது எங்களுடையதான விரோதி அஜ்ஞான அஜ்ஞானம் போன்ற விரோதிகள் போக்குவதற்கு இல்ல சந்தனை போல இந்த புரிந்த நோக்கம் கொண்டு எங்களை நோக்கும் பொழுது நாங்கள் உன்னை பரிபூர்ணமா மனதில் அனுபவிப்பது அந்த அனுபவ சுப ரூபமான அந்த குளிர்ந்ததான பிரகாசத்தை பெறுவோம். அதனால அங்கள் இரண்டும் கொண்டு சிங்களும் ஆதித்தனும் எழுந்தார் போல் அங்கள் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியே
எங்கள் மேல் சாபம் இழிந்து, எங்கள் மேல் சாபம் இழிந்து. சாபம்னா என்ன, சாபம்னா அவசியம் அனுபவம். அப்போ ரிஷிகள் சாப்பம் கொடுப்பான், சாபத்தை கொடுத்தா இந்த சாபத்தை கேன்சல் பண்ணி நான் வாழல் பண்ண முடியாது. இந்த சாபத்தப்பா நீ அனுபவித்தானும், இந்த சாபத்துக்கு இந்த பொழுது நிவர்த்தி வரும். நீ இப்படியே போய் அங்கே கஷ்டப்பட்டு அப்போ உனக்கு இன்ன நிமித்தமாக பெருமாள் இல்ல ஒரு பகவானாலேயோ இல்ல ஒரு பாகவதராலேயோ இல்ல ஒரு ஆச்சாரியனாலேயோ உனக்கு சாப நிவர்த்தி ஏற்படும் சொல்ற. சாபம்ங்கிறது என்ன கேட்டா, இல்லையா அந்த சாபத்தை அனுபவிக்காமல் தோக்க முடியாது. இதை அனுபவித்து பின்னொரு காலத்துல அத பகவத் பாகவத ஆச்சாரிய நிமித்தங்களால சம்பந்த நிமித்தங்களாலே அதை போக்கிக் கொள்ளும். அப்படிப்பட்டதுதான் சாபம். சாபம் கொடுப்பா அப்புறம் பார்த்துச்சா இவன் சாப்பிடும், இல்ல இந்த சாப்பிடும் இல்ல பாய் அனுபவிச்சுதான் ஆனும். ஆனா இந்த ஒரு சாபத்து போல இப்படி நிவர்த்தி உண்டாகும், அந்த சாப நிவர்த்தியை சொல்லு. அதனால சாபம்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டா, அதுக்கு பகவத் பாகவத ஆச்சாரிய கட்டாட்சாதிகளால நிவர்த்தி வருகிறவர்களும் அவசியம் அனுபவமாக இருக்கிற அனுபவத்தவியமாக இருக்கிறது இல்லையா, அதான் சாபம். அந்த சாபம்ங்கிறது என்ன, அதான் பிராரப்த கர்மம். அவசிய அனுபவத்தவியமாக இருக்கு சாபம் அப்படிங்கிறதுக்கு பாபம். பாபத்திலே பிராரப்த கர்மம் சண்டித கர்மங்களை அனுபவித்தான் நிர்பந்தம் இல்லை, அதை போக்கிடலாம் சொல்லுவோம். ஆனா பிராரப்த கர்மா இருக்கு இல்லையா, அந்த பிராரப்த கர்மாவை இல்லையா அதை பெருமாள் தான் முக்கியத்துவம். அது எப்படி உன்னுடையதான் ரெண்டு திருத்தங்களையும் கொண்டு அங்க இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியே எங்கள் மேல் சாபம் இழிந்து. இது அவர்கள் இலக்கிகள் பெருமாள் இடத்துல இல்லையா பிரார்த்திக்கக்கூடியதான தாங்கள் வந்த பிரகாரத்தை சொல்லி தங்களுக்கு பெருமாள் பண்ண வேண்டிய அனுகிரக பிரகாரத்தை தாங்கள் எதிர்பார்த்து வந்ததான அனுகிரகத்தை சொல்றாங்க. இது சாமான்யமான ஒரு தாங்கள். அங்கன்மான் ஞானத்தரகர் அபிமான பங்கமாய் வந்து என் பள்ளி கட்டிற்கீழே சங்கம் இருப்பார் போல் வந்து தலை செய்தோம். அங்கன்மான் ஞானத்தரகர் அந்த அங்கன்மான் ஞானம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டாக்க இல்லையா, அந்த வாஸ்துவத்தில் அல்பமாக இருக்கக்கூடியதான இல்லையா இந்த புண்ணிய பாப ரூப கர்மானுப்பு ரூபமான இந்த ஐஸ்வர்யாதிகளை இவைகளை நித்தியம் நிரந்தரம் இவைகளை அல்பமான அஸ்திரமான இவற்றை ஸ்திரமாக ஆனந்தமாக எண்ணி இருக்கக்கூடியதான அந்த 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 சுவாதந்திரம், அந்த சுவாதந்திரத்தின் அபிமானம் தவிர்க்கை. அதாவது முதல்ல தன்னுடையதான நிலையை அறியாமல் இல்லையா தன்னுறுப்பு கொடுத்து வேற்றுறுப்பு கொண்டு இல்லையா தன்னுடைய சேஷத்துவ பாரசந்திரியாதிகளை அறியாமல் இந்த சுதந்திராக்கம் பிரம்மம் இருக்கேன், இதுதான் அங்கன்மான் காலத்து அவசரம் என்று இருந்த நிலை. அதுக்கப்புறம் இவ்வளவு இதுல சதாச்சார நாளும் பண்ணதான இவ்வளவு உபதேசங்கள்னால இவ்வளவு இல்லையா திருமந்திரத்தினுடையதான இல்லையா உபதேச இல்லையா அந்த அனுஷ்டானங்களால அதனால இந்த இருக்கக்கூடிய சுவாதந்திரியமானது கொஞ்சம் கொஞ்சமா செய்யப்பட்டு நம சப்தத்தினுடையதான அர்த்தத்தை நல்லா தெளிவா கேட்டு அதை அனுசந்தானம் பண்ண பண்ண இவனுக்கு சுதந்திராத்மா அபிமானமானது ஒழிந்து என்னுடையதான வியாபாராதிகளுக்கும் அவைகள் எனக்கு அதீனமானவை இல்ல, எல்லாம் பகவானுக்கே அதீனமானவை என்று சுரக்ஷணார்த்த சுவியாபாரத்தில எனக்கு சுவார்த்தமாகவோ சுவாதீனமாகவோ ஒரு அன்வயம் இல்லை இல்லையா என்று இதெல்லாம் உணர்வதுதான் இல்லையா அபிமான பங்கம். முதல்ல தேகாத்மபிரமத்து சுதந்திராத்ம பிரமத்தை உடையவனாக இருந்து அதற்காக அதனால் ஏற்பட்ட அகங்கார மமக்காரங்கள்னால தன்னை சுதந்திரனாகவும் இல்லையா பகவானுக்கு சேதபூதனாகவோ பரதந்திரனாகவோ இல்லாமல் தன்னையே சேஷியாகவும் தனக்கே தன்னை அதிபதியாகவும் அப்படி அத்தியந்த சுதந்திரமாகவும் அபிமானித்திருந்த அந்த அபிமானங்கள் எல்லாம் சதாச்சாரியன் பக்கல்ல கேட்ட திருமந்திராத்தினாலே அதிலும் குறிப்பா நமசப்தார்த்த சிரவணத்தினாலே அந்த அகங்கார மமக்காரங்கள் எல்லாம் அல்ல நானும் எனக்குரிய நல்ல எந்த வஸ்துவப்பத்தமும் எனக்கு நிருபாதிகமாக சேஷிப்பது இல்லை, என்னுடையதான வியாபாரங்கள் எல்லாம் எனக்கு அதீனமானவை அல்ல, இவையெல்லாம் பகவானுக்கு அதீனமானவை என்கிற இதனால எல்லாம் அபிமான பங்கம் ஏற்பட்டு
ஆங்கன் மாங்கால தரசர் அபிமான பங்கமாயிருந்து நீ பள்ளி கட்சிக்கீழே சங்கம் இருப்பார். பள்ளி கட்சிக்கீழே இருத்தல் இருக்கு இல்லையா, அதுதான் ஆசிஞ்சன்யம். சங்கம் இருத்தல் இருக்கு இல்லையா, அதுதான் அனந்திய கத்தி. ஆசிஞ்சன்யம் என்ன அப்படின்னு கேட்டாக்க, புறம்பே போய் திரும்பி ராஜ்ய நிர்வாகம் பண்ணுவதற்கு இல்லையா அதற்கான சக்தி இல்லாமல் இல்ல, அதுக்கு சக்தி தனக்கு இருக்குன்னு முன்ன நிறுத்தி அகங்காரம் அமகாராதிகளாக அகங்காரம் அமகார நிவர்த்தியினால வந்த இல்லையா தன்னுடையதான ஞான சக்தியாதிகள் புறவை இல்லையா தன்னுடைய பலத்தை தான் நிர்வகிக்கத்தக்கவர் அல்ல என்கிறத உணர்வுதான். அதுதான் அதுக்கு அதுதான் பள்ளி கட்சிக்கு இருத்தல். அதுக்கப்புறம் சங்கம் இருத்தல் அப்படின்னா என்னத்தோம்னாக்க இல்லையா அந்த வேறு அதாவது சனியை கிழிந்திருக்க இல்லையா அதாவது அந்நிய கட்டி இல்லாதபடி இல்லையா நன்னா பாகவதர் கோவம் உண்டு இல்லையா பெருமாளுக்கு கட்டியற்றி இருக்கிறதுக்கு அதுதான் சங்கம் இருப்பார் போல் வந்து தலை செய்வோம் இல்லையா. அபிமான பங்கம் ஏற்பட்டவன்றைக்கு சம்சாரத்தில் அகங்காரம் மமக்காரம் நிவர்த்தியானன்றைக்கு சம்சாரத்தில் சுவாதந்திரிய பாவமான நிவர்த்தமானவன்றைக்கு இப்படிப்பட்ட தன்னுடைய கார்பண்யத்தினுடைய அனுசந்தானமானது ஏற்பட்டு அந்த கார்பண்யமானது பெருமாளுடைய திருவடிகளில் பரநியாசம் பண்ணுவதற்கான அதிகாரத்தை கொடுத்து இதனை பெருமாள் திருவடிகளில் கொண்டு சேர்க்கும் வந்து தலை செய்வோம். இது தங்களுடையதான கார்பண்யத்தை அனுசந்திக்கிறார்கள். இதுவரும் பாசுவது நாயனார் நிர்வாகத்தில் இதுவரும் உள்ளதானது அந்த கார்பண்யத்தில் ஆக்சிஜன்யம் தான். மேல அனன்யக்கு சித்தமாவது என்னன்னு கேட்டா, இது பெருமாளுடையதான கட்டாட்சத்தை தவிர தங்களுக்கு வேறு கட்டி இல்லை என்பதற்கு இதுதான் மேல சொல்லப்படுற அனன்ய கட்டிப்போம்னு. இது முதல்ல பெரியவாச்சம் இல்லை, இது ரெண்டையுமே ஒன்றா சேர்த்தான். அது அவன் பெருமாள் நாயனாருடைய அபிப்பிராயம் என்னன்னு கேட்டா, இதுவரையும் சொன்னதானது ஆக்சிஜன்யம் மட்டும்தான், இனி சொல்லப்போவது அனன்ய கட்டிப்போம் இல்லையா. சிங்கனி வாய் செய்த தாமரை பூ போலே செங்கன் சிரிச்சிருதே எம்மேல் வெளியாது. இது பகவானுடைய அந்த கட்டாட்சத்தை பிரார்த்திக்கிறார் இல்லையா. பகவானுடைய கட்டாட்சம் என்னன்னு கேட்டாக்க இல்லையா, இவர்கள் பண்ணுகிறதால பகவானுடைய கட்டாட்சமாவது, இவர்கள் பண்ணுகிறதால சமர்ப்பிக்கிற பரம் இருக்கு, இந்த பரத்தை கட்டாட்சித்து பெருமான் இந்த பரத்தை சுவீகரித்து இவர்கள் நிர்பரராக பண்ணுவது தான் பெருமானுடையதான கட்டாட்சம். அதை எப்படி பண்ணணும் கேட்டாக்க இல்லையா, உன்னுடையதான சிங்கினி வாய் செய்த தாமரை பூ போலே இல்லையா. சிங்கினி வாய் செய்த தாமரை பூ அப்படிங்கிறது என்ன கேட்டாங்க, முதல்ல இல்லையா பிரபத்தி காலத்துல இல்லையா பெருமாள் இவர்களுடைய பரத்தை பூர்ணமா சீக்கிரத்தில் நிர்பரதாக்குறான். அதுக்கப்புறம் என்ன பண்றான், தன்னுடையதான அனுபவங்கள் தன்னுடைய கட்டாட்சத்தை எல்லாம் இவர்களுடைய பிராரப்த கர்மாவும் படிப்படியாக குறைய குறைய இங்க இருக்கிற காலம் வரையிலும் இல்லையா அந்த பிரபத்தியுடைய பலமாகிற இந்த இது இருக்கு இல்லையா, இந்த அனுபவம் இயங்கினீங்கள் இருக்கு இல்லையா, இவைகளுக்கு பிராரப்த கர்மா விரோதி. அதனால அந்த பிராரப்த கர்மாவை இல்லையா பெரிய பெரிய பெருமா அதுக்கு மேல தன்னுடைய அனுபவம் இயங்கினீங்களே படிப்படியாக இருக்கிறதுக்கு இது அபராத பரிகார அதிகாரத்தை சுவாமி சாட்சித்தேன். அதனால திங்களும் ஆதித்தனும் எழுந்தார் போல் அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குங்கள். திங்களும் ஆதித்தனும் எழுந்தார் போல் அப்படின்னா பகவான் மீதான கட்டாட்சத்துக்கு இல்லையா, திங்களும் ஆதித்தனுமாவது போல தன்னை இல்லையா ஏற்கனவே சொன்ன மாதிரி அதுல சொன்ன அர்த்தம் தான் இங்கேயும் இல்லையா. அதாவது பகவத் அனுபவத்துக்கு விரோதியா இருக்கக்கூடிய இல்லையா அகங்காரங்கள் இருக்கு இல்லையா, அந்த அகங்காரம் நமக்காரங்கள்னால ஏற்படக்கூடிய புத்திபூர்வமான அபராதங்கள் உண்டானால் அந்த புத்திபூர்வமான அபராதங்களை பெருமாள் ரெண்டு பிரகாரத்தை போட்டான். ஒன்னு ஆதித்யனும் திங்களும் எழுந்தார் போல திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் இல்லையா. முதல்ல திங்கள் எழுந்தது அப்படின்னாக்க இவனுக்கு அது அந்த அனுதாபங்கள் அனுதாபத்தையும் இல்லையா லஜ்ஜா அனுதாபங்களை ஏற்படுத்தி இல்லையா ஒரு பிராயத்த பிரபத்தியில மூட்டி மிக எளிதாக இவருடையதான இல்லையா இந்த அபராதத்தை போக்குவதற்கு இதுதான் திங்கள் இல்லையா எழுந்தார் போல. இப்போ இப்படி லஜ்ஜா அனுதாபங்கள் பிறக்காத கட்டினத்தில் பிரகிருதியா இருக்கான் இல்லையா அவனுக்கு இல்லையா தண்டனைகளுக்கு தண்டனைகளை கொடுத்து அதுதான் அதான் ஆதித்யன் எழுந்தார்
திங்களும் ஆதித்தனும் எழுந்தார் போல் இல்லையா, அந்த இரண்டும் ஒன்று எங்கள் மேல் நோக்குதியே எப்படி இல்லையா, உன்னுடையதான இல்லையா, முதல்ல இந்த பிரபந்தன் இருக்கானே பிரபந்தனுக்கு இல்லையா பிராரப்த கர்மாவை தவிர உள்ளதானே அந்த கர்மாக்கள் அத்தனையும் முழு எப்படி படிப்படியா பாப்பத்தை போக்குறதுக்கு இந்த சோகத்தை சாதிச்சா இல்லையா செங்கல் சிரிச்சிருதே என் மேல் முடியாது. முதல்ல பிரபத்தி பண்ற அந்த கணத்துல என்னது பிராரப்தேதர் பூர்வ பாபம் அக்கீலம் இல்லையா, அதுக்கப்புறம் பிராமாதிக்கிற உத்தரம் இல்லையா, முதல்ல இல்லையா ஏற்கனவே இந்த பிரபத்திக்கு இந்த கணம் பரியந்தோம் அதுக்கு பூர்வம் பண்ண பாப்பங்கள் இருக்கு, அந்த பாப்பங்கள்ல பிராரப்த கர்மாவை தவிர இல்லையா மற்றும் உள்ள சஞ்சித கர்மாக்கள் அத்தனையும் அப்படியே வினாசத்தர் எப்போ பிரபத்தி கணத்திலேயே. அந்த பிரபத்தி சேர்ந்த அது தவிர இன்னொன்னு என்ன வினாசத்தை அடையிறது அப்படின்னு கேட்டாக்க பிராமாதிகன் உத்தரம் இல்லையா, இனி பிரபத்திக்கு உத்தர காலத்துல பண்ணும் பண்ண போகுது பண்ண பண்ணக்கூடியதான பாப்பங்கள் இருக்கு, அந்த பாப்பங்கள்ல பிராமாதிகம் பிராமாதிகம்னா அபுத்தி பூர்வகமானவைகள் எல்லாம் அந்த கணத்தை வினாசத்தை அடைஞ்சது இல்லையா. இது 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 முதல்ல சிறிதே கட்டாட்சம் பிரபத்தி கணத்துல பெருமாளுக்கு ஏற்படுறதால இல்லையா அந்த பிரீத்தி விசேஷத்தினால முதல்ல இல்லையா பிராரப்தேத பிராரப்த இதர பிராரப்தத்தை தவிர தவிர்த்ததான பூர்வ பாப்பங்களானது சஞ்சித கர்மாக்கள் முழுவதுமா வினாசம் தந்து விட்டது. அடுத்தபடியா பிராமா அதே கணத்தை பிராமாதிகன் உத்தரம் பிரபத்திக்கு உத்தர காலத்தை பண்ணக்கூடிய இல்லையா பாப்பங்கள்ல அபுத்தி பூர்வமான பாப்பங்கள்லாம் பிரபத்தி கணத்திலேயே அவைகள் ஆசிரியத்தை அடைஞ்சு விடுதுனா அவைகள் மேல் வரக்கூடியவைகளா இவன் மேல ஒட்டாத தன்மை அடைஞ்சு விடும். இது ஸ்டேஜ் ஒன் இல்லையா. அடுத்தபடியா பிராமாதிகன் சோத்தரம் ஞாசேன கபயன் அனபிபகத பிராரப்த கண்டஞ்ச நாகா, இது பிரபன்னர்களா நமக்கு மட்டும் செங்கன் சிரிச்சதே எம்மேல் விழியாகும் இல்லையா, சிங்கள் ஆதித்தனும் இருந்தால் போல் அங்க நிரண்டு மூன்று எங்கள் மேல் நோக்குதிய இந்த நாங்கள் எங்கள்ங்கிறது யார் அப்படின்னு கேட்டாக்க பிரபன்னர்கள் கீழ் சொல்லப்பட்ட ரீதியில பாசுரத்தின் முற்பகுதியில் சொல்லப்பட்ட ரீதியா ஆச்சிஞ்சன்யத்தோடைய அனன்மிக தித்துவத்தோடையும் வந்து சேர்ந்தவர்கள் சகுந்தரனால் ஞான சக்தியாதிகள் உடையவர்களாக இல்லையா தங்கள் பலத்தை தாங்களே வச்சு நிர்வகிக்கக்கூடிய திருப்தர்களான பிரபன்னர்களை போல இல்லாமல் பக்தி விட்டர்கள் பக்தி யோகர்களை போல இல்லாமல் இவர்கள் அத்தியந்த அச்சிஞ்சனர்கள் அனன்மிக கதிகளானபடியினால இல்லையா நகான சர்வம் நமக்கு நம்ம நமக்கு என்ன நடந்தோம் பிரபன்னர்களான நமக்கு இப்ப இந்த பாசுரத்துல இல்லையா செங்கன் சிரிச்சிருந்தே எம்மேல் வெளியாகவும் சாத்தது திங்களும் மாதத்தில் எழுந்தார்கள் அங்க ரெண்டு கொண்டு எங்கள் மேல் நோக்குதியே சொல்லி இந்த எங்களுக்கு சத்தமானது ஸ்லோகத்தை சுவாமி சாத்திர நகாங்க சத்தம் இதனால என்ன இல்லையா அந்த அத்வாரகமான பிரபத்தி நிஷ்டர் அச்சிந்தனராக அனன்ய கதியாக இல்லையா பெருமாளத்தில் கதி இல்லை என்று அவன் திருவடிகள்ல வரசோக்கம் பண்ணி இருக்கு நமக்கு இல்லையா நகா இல்லையா அனபிபகத பிராரப்த கண்டஞ்ச இல்லையா ஞாசேன கபயம் ஞாசம்னா என்ன நாம் பண்ண பரசமர்ப்பணத்தினால நமக்கு இல்லையா இந்த மேல் உள்ளதான இல்லையா கீழ் ஏற்பட்டதான பிராரப்த கர்மாக்கள் இருக்கு இல்லையா அந்த பிராரப்த கர்மாவில இல்லையா அனபிபகதமான கண்டம் இருக்கு இல்லையா அவைகளை இல்லையா அபிமுகத பிராரப்தத்தை மட்டும் வைத்து அனபிமுகத பிராரப்தத்தை முழுக்க அழிப்பு இல்லையா பிரபன்னனுக்கு அந்த பிரபத்தி கணத்துல பிராரப்த கர்மாவானது ரெண்டாக பிரிக்கிறது ஒன்னு அபிமுகத பிராரப்தம் இன்னொன்னு அனபிமுகத பிராரப்தம். அபிமுகத பிராரப்தம் என்ன இல்லையா இவன் அனுபவிப்பதாக ஒப்புக்கொண்டிருக்கிறதான பிராரப்தம் எவ்வளவு பிராரப்தம் இவன் அனுபவிக்கிறதா உத்தரவுக்கான் இவன் தேகாவசானத்தை மோட்சம் கேட்டிருக்கிறதுனால ஏதோ தேகாவசானியமா பாதம் பிராப்பைய இல்லையா என்னுடையதான தேக அவசானத்துல இல்ல திருவடிகள் சேர்த்துக்கணும் பிரார்த்திச்சிருக்க காரணத்தால இந்த தேகாவசானம் வரையும் உள்ளதான பிராரப்த கர்மாவை இவன் அனுபவிக்க உத்தரவு அது வந்து இந்த சரீரம் வேணும் அது வந்து
இந்த அனுபவம் கர்மானுபவம் வேணும் உனக்கு. அதனால பிராரப்த கர்மாக்குள்ள ஒரு சிறிய அளவு கர்மா இந்த தேகத்தினுடையதான முடிவு வரையிலும் இன்னொரு தேகத்தையும் இன்னொரு ஜென்மாவை கொடுக்கக்கூடிய பிராரப்தங்கள் எல்லாம் இந்த இந்த ஜென்மாவுக்குள்ள பலன் கொடுத்து இந்த சரீரத்தோடு சேர்ந்து முடியக்கூடியதான பிராரப்த கர்மா இருக்கு இல்லையா, இதான் அபியுபகத பிராரப்தம். அபியுபகம்னா அக்செப்டட், இதற்கு அன்அக்செப்டட் இல்லையா. இது இது நான் இன்னொரு தேகாந்தரத்தை செய்யல, அதனால இன்னொரு தேகாந்தரத்தை இன்னொரு ஜென்மாந்தரத்தை கொடுத்து அதான் அதுல அனுபவிக்கக்கூடியதான புண்ணிய பாப ரூப கர்மாக்கள் இல்லையா, அதெல்லாம் அனபியுபகத பிராரப்த கண்டம் இல்லையா. அது பக்தி ஒன்று இருக்கு, ஆனா ஆனா அனபியுபகத பிராரப்த கண்டம், ஏன்னா அபியுபகதம் அனபியுபகம் அவனுக்கு எதுவும் விபாகம் இல்லை. அவன் இல்லையா தன்னுடையதான சங்கல்பத்தினால தன்னுடைய இச்சையினால மோட்சத்துக்கான காலத்தை கொல்ல கொல்லாலும் கிடைக்காது. பிரபன்னனுக்கு தான் இவன் போலின காலத்துல மோட்சம், சுதந்திர பிரபத்தினருக்கு மோட்சத்துக்கான விளம்பா விளம்பங்கள் இவன் போலின காலத்துக்கு மேற்பட வேறொன்று இல்லை. இவன் எப்ப கேட்கிறானோ அதுதான் இல்லையா, இவன் தேகாவதானத்துல கேட்டா தேகாவதானவன் விளம்பம் இல்ல, இவன் பிரபதி பண்ண காலத்திலிருந்து ஒரு காலத்தை நிர்தேசிச்சு இப்ப மோட்சம் கொடுத்து சொன்னானா அந்த காலம் வரையிலும் உள்ள காலம் விளம்பம் இல்லையா. அப்படிலாம் மோசம் கெட்டவன் சொல்லிருக்கா, அப்படி கெட்டவன் சொல்லிருக்கா. அவர் கிம்மையாச்சாரியர் இருந்த அவர் குமார நாவல்பாக்கம் திருக்குறந்தி உள்ள தாத்தாச்சாரி பாட்டாச்சாரியெல்லாம் கூட்டத்தார் ஐயா தத்தேசிக குமார தத்தேசிக சுவாமின்னு இருந்தார். ஆறாவது சன்னிதியில அத்தையா பிரதிஷ்டம் பண்ணியிருக்காரு, அவர் தான் ஐயா குமார தத்தேசிக, அவர் தான் சத்துர்வேத சதக்குரு சுவாமி. அவன் நான்கு வேதங்களை அத்தியனம் பண்ணி வெண்ணாத்தங்கரையில சோழராஜ ரகுநாத நாயக்கனால அனுஷ்டித்து வைக்கப்பட்டு 100 சோமயாகங்களை அனுஷ்டித்தார். அவரு அவருக்கு கூட்டத்தார் இல்லையா திம்மையாச்சாரியர் இருந்தார், திம்மைய தாத்த தேசிக சுவாமி. அவர் நண்பர் திருவேணு போய் சரணாகதி பண்ண இல்லையா, சரணாகதி பண்ணி திருவேணு சரணாகதி பண்ணி இல்லையா மோட்சத்தை பிரார்த்திச்சார். மோட்டம் எப்ப வேணும், நீரே காலத்தை போயிடும் அப்படின்னு பார்த்தேன். அது ரொம்ப நாள் இருக்கக்கூடாது, ஆனா இப்பவே வேண்டாம், ஏன்னா இப்பவே திருமலை எனக்கு தெளிவு இங்க வந்து இன்னுமே இல்லையா கஷ்டம். அதனால நான் நாவல் பார்க்கும் போய் சேர்றதும் இத்தனை நாள் அவரும் கணக்கு பண்ணி கேட்டான் இல்லையா எனக்கு இப்படி மோட்டத்தை நான் குட் நான் சொல்ல தேதியில கொடுக்கணும்னு கரெக்டா இங்கேயிருந்து நாள் பார்க்கும் போய் சேர்றதுக்கு இல்லையா அல்ல அது கரெக்டா தேர்தலும் வச்சு அன்னைக்கு மோசம் கேட்டாங்க. அந்த அர்ச்சகர் இருக்கா இல்லையா, இவர் பெருமாள் தேவை விரல் மட்டும்லாம் வார்த்தை சொல்லிட்டு பார்த்தேன். அர்ச்சகர் கேட்டா பெருமாள் என்ன வார்த்தை சொன்னு கேட்டார். இதனால எனக்கு இத்தனாலே மோசம், நீ பெருமாள் கருத்தையும் நான் உங்க திருவடி எனக்கும் அதே மாதிரி நீ சொல்றது வந்து உங்களுக்கு மோசம் எனக்கு கிடைக்குன்னு பெருமாள் பிரார்த்தின்னு சொன்னாரு. அதையும் சேர்த்து பிரார்த்திச்சாரு. அவர் கரெக்டா அவர் இறங்கி இல்ல திருமலிலிருந்து இறங்கி அங்கிருந்து வந்து நாலு பாகம் சேர்ந்தார். நாலு பாகத்துல ஆத்து திண்ணிருந்து உட்கார்ந்து இல்ல ஸ்ரீ தேவதை கொண்டு வாரு தேவிகளை கேட்டாராம். அப்படியே பரமேஸ்வரர் பெருமாள் இப்படி அந்த துல்லியமா இருக்கு. இது இல்ல இல்லையா, இவர் இப்ப பரமேஸ்வரர் இதே சமயத்துல அந்த கோவிலில் இருந்த அர்ச்சகர் இருக்காரு இல்லையா, அவர் அன்னைக்கே இவர் பரமேஸ்வரர் அதே கணக்குல அவரும் பரமேஸ்வரர் சொல்லுவார். இதை வச்சு இப்போ அஜிடி சுவாமி திருத்தோப்பா இருந்த இவர் பேர் திருவரங்கம் சுவாமி தாத்தாச்சார தாத்த தேசிய தாத்தையா இருந்து டிடி சுவாமி திருத்தோப்பா இப்போ ஒரு இது ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி அந்த சுவாமி அதே மாதிரி அவர் வலையப்பேட்டை சுவாமியினுடைய திருவடியவர் ஒரு 100 வருஷத்துக்கு மேல அவர் அந்த மாதிரி கேட்டார் அந்த பெருமாள் டிஜி சுவாமி திருத்தாப்புல. எனக்கு நான் இங்கேருந்து பிறப்பு இல்லையா காஞ்சிபுரத்துக்கு போய் சேர்ந்த உடனே எனக்கு மோஷன் ஏற்படுத்த பார்த்துட்டார். சரி அவர் நம்மளால காஞ்சிபுரத்துக்கு போய் சேர்ந்தா கணக்கு பண்ணிட்டு காஞ்சிபுரத்துக்கு போகிற டயத்தை வந்து கரெக்டாக அந்த நாளை குறிச்சு அனுப்பிட்டார். என்னாச்சா வரும்போது நடுக்கிற ட்ரெயின் லேட்டாக போயிருப்பேன் இல்லையா திருவாரூர் சங்கல்பம்
பூரத்துல வந்து ரயில் நிற்கும்போது அந்த பூரத்தை ரயிலே பிரமிச்சாரு. ஆனா பெருமாள் இவர் கட்டபோது கொடுத்துட்டாரு. அவர் சிம்மையை தான் தேசியன் கேட்டதை பார்த்து இவர் கேட்டதுனால பெருமாள் இல்லையா அவரோட ஸ்பர்தைய மாதிரி கேட்டதுனால இவருக்கு இல்லையா அந்த ரயில இல்லையா விளம்பிக்கை பண்ணி அதுல ரயில் பூரத்துல பூரம் சேகன்ல ரயில் நிற்கும் போது பரவ இதெல்லாம் என்ன இருக்குது அந்த பக்தியோகனுக்கு அல்லாத பிரபந்தனுக்கு பெருமாள் பிராரப்த பிராரப்தத்துல அபிபகத கண்டத்தை தவிர அனபிபகத கண்டம் இவன் எப்ப மோட்சங்கள் எழுதுறானோ அந்த மோட்சத்துக்கு இவன் போதின காலத்து வரையிலும் இல்லையா இந்த சரீரம் இருக்கணுமே அதுக்கான பிராரப்த கர்மாக்களை மட்டும் வச்சாதான். ஆனா அபிபோத பிராரப்தம் அதுதான் அனபிபக பிராரப்த கண்டம் கபயன் கபயன் என்னதோ அது முழுவதுமாக நிராகப்படும். இது இல்லையா முதல்ல இல்லையா இந்த பிராரப்தேந்திர பூர்வபாவமங்கிலும் பிராமாதிகள் திறங்கும் போது கண் இவ்வளவு திறந்திருந்து இல்ல இப்ப ஞாபகமான அனுப்பிமுக பிராரப்த கண்டத்தை போகும்போது இது கொஞ்சம் அதுக்கப்புறம் இந்த முன்னு ஒண்ணு பாக்கி இருக்கு அது என்னன்னு கேட்டாங்க. முதல்ல பிராரப்தத்துல இந்த முன்ன மேல வரக்கூடியதான ஆகாமியான உத்தர காலத்துல வரக்கூடிய பாபங்கள்ல பிராமாதிகளை பாப்பங்களை போயிடுது அவங்க தீபூர்வ புத்திபூர்வமாக பாப்பங்கள் நேர்ந்தா என்ன செய்யறது அப்படின்னு இது மூணு இன்னும் கொஞ்சம் கண் அதிகம் இருக்கு. இப்போ புத்திபூர்வ உத்தராபராதங்கள் பிரபந்தனுக்கு பிராயண ஏற்படாது. இந்த சாட்சிகத்துக்கு இல்ல பரிபூர்ணமான ஆச்சாரியோட அனுகிரகத்தோட ஆச்சாரியோட கட்டாட்ச பூர்வமாக பெருமாளுக்கு பரவான். ஆனால் சாட்சிக பகுதியான பிரபந்தனுக்கு புத்திபூர்வமான அபராதங்கள் நேர்ந்தால் இல்லையா தனக்கு அது பகவத் அனுபவ கைங்கரியங்களுக்கு விச்சேதத்தை உண்டு பண்ணும் அப்படின்னு நல்லா தெரியுமானதுனால ஒருபொழுதும் பகவத் அனுபவ கைங்கரியங்கள் விச்சேதத்தை விரும்ப மாட்டானாகிறபடினால அதுக்கு ஏதுவான புத்திபூர்வ அபராதங்களை பண்ணுவதில் இவனுக்கு நாட்டம் உண்டாகாது. ஐயா இவனுக்கு நாட்டம் புத்திபூர்வ உத்தராபராதங்கள் பண்றதுக்கு இவனுக்கு நோக்கி இல்லாமல் இருக்கும்போது பூர்வ பிராரப்த கர்மாக்கள் உள்ள பாப்பங்கள் இருக்கு அவைகளால இவருக்கு புத்திபூர்வ அபராதங்கள் உண்டானால் தீபூர்வோத்தர பாப்மனாம் அஜனநாத் அஜனநாத்னு அவைகள் பிராயணம் உண்டாகாது. ஜாதேதி அப்படி பூர்வ பிராரப்த கர்மாக்கள்ல பாப்பாரம்பக பாப்பங்களால இந்த புத்திபூர்வமான உத்தராபராதம் ஏற்பட்டால் தன் நிஷ்கிருத்தேகே தன் நிஷ்கிருத்தேகன்னு அர்த்தம் சாட்சிக பகுதியானபடினால இப்படி நாம் செதிர்க்க கூடாது அப்படிங்கறதானே புத்திபூர்வ அபராதங்கள்ல லஜ்ஜையும் அனுதாபமும் உண்டாகி அது அது மூலமாக பெருமாளிடத்துல இல்லையா பிராய்ச்சித்த பிரபத்தி பண்ணானாகில் தன் நிஷ்கிருதி நிஷ்கிருத்தின்னா பிராய்ச்சித்த பிரபத்தியின் மூலமாக அதை போக்குறோம் இல்லையா. ஐயா இதுக்கு மேல கண் இன்னும் கொஞ்சம் இல்லையா இல்லையா இது வரலும் இல்லையா சிங்களை போல விரிந்திருந்தான கண் இப்ப ஆதித்யனை போல விரியும் போது கௌட்டில்ய சதி சிக்ஷையா தனகையன் கௌட்டில்யம்னா என்னதான் புட்டில சுவாவம் கோணல் புத்தி கோணல் புத்தியாக என்ன அப்படின்னா தான் பண்ண அபராதத்துக்கு இல்லையா லஜ்ஜப்பட மாட்டான் அனுதாபம் வராது. லஜ்ஜானுதாபம் முதல்ல தான் அபராதம் பண்ணும்னு ஒத்துருந்தா தானே இல்லையா பெருமாளுக்கு பிராயசத்தை பிரார்த்திக்க முடியும் இல்ல நீ என்ன சுவாமி அவ்வளவு பாவம் நாயன் அவர் முதல்ல எங்கிட்ட அமைச்சார் முதல்ல அவர் போய் கேளு இல்லையா தான் தப்பு பண்ணதை ஒத்துக்கவே மாட்டான். தான் பண்ண தப்பெல்லாம் அசலார் தரையில போட்டு தான் அபராதி இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய இல்லையா தான் தான் பண்ண அபராதத்தை உணராத கட்டின பிரகிருதிகள் இருக்கா இல்லையா அவர்கள் தான் புட்டில இல்லையா கௌட்டிலிய இப்படி புட்டில சுபாவம் உள்ளவர்களாக இருந்தால் அவர்கள் சிக்ஷையா அணுகிறேன் அவர்கள் பண்ண பாப்பது சிக்ஷையும் சிக்ஷைனா தண்டனையும் அது இல்லையா லகு தண்டனை அர்த்தம் நெடுங்கால நரகலா சாதிகள் பண்ணி இல்ல ஜென்மாந்தரங்கள் அனுபவிக்க வேண்டியவைகள் எல்லாம் இப்பவே ஒரு விரவால விறகாலே இந்த ஜென்மா முடிவுக்குள்ளேயே அனுபவித்து அந்த முத்திபூர்வ உத்தராபராதங்களை பண்ணி அதுக்கு இல்ல பிராய்ச்சித்தமாக பெருமாளிடத்துல அபராத சாப்பிடமும் கோலால் இருக்கிறது இல்லையா அப்படிப்பட்டவர்களுக்கு இங்கேயே சில உபக்லேசங்களால் ஏன்னா இவனுக்கு
தேகாந்தரத்துல அவங்களுக்கு அனுபவத்தை கொடுக்க முடியாது இல்லையா. அதனால இவனுக்கு நரகாதிகளை அறிவிக்க முடியாது. அதனால இவன் பண்ண பாப்பங்களுக்கெல்லாம் இல்லையா இகைவ கிளேஷா கேஜி ரூப கிளேஷா பவந்தி கஞ்சா பவந்தி காணா பவந்தி அவிதேய புத்திரா பவந்தி அவிதேய பாரியா பவந்தி இத்தியாதிகள் இல்லையா. கஞ்சா பவந்தி காணா பவந்தி கஞ்சம்னா ஒரு கண்ணு இல்லாதவன, காணம்னாக்க இல்லையா ஒரு கால் இல்லாதவன, இல்லையா ஒரு கால் முடவன் இருக்காங்க அவன் தான் காணம், இல்லையா ஒரு கண் குருடன் இருக்காங்க அவன் தான் கஞ்சம். கஞ்சா பவந்தி காணா பவந்தி அவிதேய புத்திரா பவந்தி அவிதேய பாரியா பவந்தி இல்லையா. அவிதேய அவிதேய புத்திரானா எஸ்ய புத்திரஹா அவிதேய. இவன் சொல்றத ஒரு வார்த்தை இவன் பிள்ளை கேட்க மாட்டான் எல்லாம் இல்லையா. இவன் சொல்றதுக்கு விரோதமா தான் செய்வன்னாக்க இல்லையா அது அவ்வளவு இதுக்கும் அது பட்டு பார்த்த அவளுக்கும் தெரியாது எவ்வளவு. அது மாதிரி அவிதேய பாரியா பவந்தி இல்லையா அவிதேயா பாரியா எஸ்யா அவிதேய பாரியா ஏ அவிதேய அவிதேய பாரியா கட்டாட்சத்தினுடைய பிரதமத்தான் அது பிராரப்தேதர பூர்வபாவமக்கிலும் டிராமாதிக்கும் சோத்தரம் அது பக்தி யோகன சிறகு இவனுக்கும் ஒண்ணுதான் அது பிரதமஸ்தம்பம். அடுத்தது ரெண்டாவதா கொஞ்சம் எரியும் பொழுது பிரபன்னனுக்கு விசேஷித்து பண்றது என்னன்னு கேட்டா இல்லையா அனபிமுகத பிராரப்தன கண்டன அனபிமுகத பிராரப்த கண்டனா இது அதுக்கு அடுத்தபடியா என்னன்னு கேட்டாக்க தீபூர் உத்தர பாப்மன பாக்கி கொஞ்சம் அந்த உத்தர பாப்பங்கள்ல பாக்கி இருக்கு இல்லையா அதுக்கு அதை அவைகளை இன்னும் கொஞ்சம் கண்ணாகல விரித்து இல்லையா இவனுக்கு தன்னுடைய கட்டாட்சத்தினால சத்து குண பிரகிருத்தியாக பண்ணி இவனுக்கு இல்லையா மேல புத்திபூர்வ அபராதத்துல நாட்டம் உண்டாகாது. ஐயா புத்திபூர்வமான அபராதமானது பூர்வ பிராரப்த கர்மாக்களால் ஏற்பட்டால் அதுக்கு இவன் லஜ்ஜாபுதாபங்களை படுபவனாக பண்ணி இவனை இல்லையா பிராய்ச்சித்தத்துல மூட்டுவது. ஐயா அதுவும் உள்ளன்னா நன்ன இன்னும் கண்ணை அகல விரித்து இவனை இல்லையா சிக்ஷையாவது பண்ணி இவன் புட்டில சுபாவம் உள்ளவனாக இருந்தார் இவனுக்கு அந்த லஜ்ஜா அனுதாபங்கள் உண்டாகாமல் போச்சுனா இவன் பிராய்ச்சித்தம் பண்ண மாட்டான்னு அவனையும் அவனும் இப்ப தனக்கு புருஷார்த்தத்தை தன்னுடைய பிரபத்தியுடைய பலனை இழக்காதவாறு அவனை இல்லையா சிக்ஷைகளாலே தண்டனைகளாலே அணக என்ன அவனுடைய பாபமற்றவனாக அவனை பண்ணி சர்வ பிரகாரத்தாலும் இப்படி படிப்படியான உபகாரங்களால நம்முடைய புண்ணிய பாபரும் நம்முடையதான இல்லையா இந்த சாபம் சாபம் பிராரப்தம் இல்லையா எங்கள் மேல் நோக்குது எங்கள் சாபம் எங்கள் மேல் சாபம் இந்த எங்கள் பிரபந்தர்களுக்கு மட்டுமே பிராரப்த கர்மாவுக்கு நிவர்த்தி இல்லையா சாபம் அவசியம் அனுபவம் இல்லையா நாபுத்தன் சீகத்தை கர்மா கற்ப கோட்டி சிதை இருப்பின்னு பிராரப்த கர்மாவை அனுபவிக்காமல் கழிக்க முடியாது. அப்படி அனுபவித்தாலும் கழிய மாட்டாதான பிராரப்த கர்மாவை அந்த சாபம் போட்டு இருக்கக்கூடியதான பிராரப்த கர்மாவை எங்கள் மேல் பிரபன்னர்களான எங்களுக்கு அந்த பிராரப்த கர்மாவும் படிப்படியாக விநாசத்தை அடையும்படியாக கிங்கிணி வாய் செய்த தாமரை பூ போல செங்கன் சிரிச்சிதே எம்மேல் விழியாவோ அதனால அந்த செங்கன் சிரிச்சிதே எம்மேல் விழித்த காரணத்தாலே திங்கள் மாதத்தினம் விழுந்தார் போல் இல்லையா திங்கள் எழுவது அப்படிங்கறதானது இல்லையா மனசுல லஜ்ஜா அனுதாபங்கள் ஏற்பட்டு இல்லையா காய்ச்சித்தம் பண்ணுவது ஆதித்தன் எழுவது போலன்னாக்க புதிய சுபாவம் உள்ளவர்களுக்கு சிக்ஷையினால தண்டனையினால என் பாப்பத்தை போக்கி திங்களும் ஆதித்தனும் எழுந்தார்போல் இல்லையா யாங்கள் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியே எங்கள் மேல் சாபம் இருந்து எங்களுக்கு சத்தமானது பிரபன்னர்களுக்கு விசேஷ வாசக சத்தம் இல்லையா. இப்படி இவர்கள் ஏற்கனவே இவ்வளவு ஆத்தியஞ்சின்னத்தை இவ்வளவு அனன்மிகுதித்தை வெளிப்படுத்தி இருக்கிறதால இவர்கள் உபாயாந்தர நிஷ்டர்கள் இல்லை இவர்கள் பிரபத்தி நிஷ்டர்கள் இவர்களுடையதான எங்களுடையதான சாபம் சாபம் சொல்லக்கூடிய பிராரப்தம் அந்த பக்தி யோகத்துக்கு பிரபத்திக்கு உள்ளதான பலப்பிரதான விஷய முக்கிய வித்தியாசமே என்னன்னு கேட்டாக்க இல்லையா அது பிராரப்த விசரித்தா ஜனாசினி இது பிராரப்தத்தையும் பொக்கக்கூடியது சாத்தியபக்தி சுதாகன்றி
பிராரப்தியாக பூஜ்யஸ்மின்னு சொல்லக்கூடியதான இந்த பிரபத்தியாகிற சாத்திய பக்தி இருக்கு இல்லையா, அது பகவானுடைய சாட்சம் சேர்க்கறதுனால பிராரப்த கர்மாக்களையும் போக்க வல்லது. எங்கள் மேல் சாபம், சாபம்னு சொல்றதுக்கு பிராரப்த கர்மான்னு அர்த்தம், அதையும் போக்கி பகவானுடைய திருவழியை கொடுக்க வல்லது அப்படிங்கிறது இந்த அங்கன்மாங்கால பிரசங்கிற பாசுரத்துல மேல மாறி மேல முடிஞ்சங்க பாசுரத்துல கோத்ருத்வ வரணம். அதுக்கப்புறம் உருத்திமானா இப்ப ஆண்டி உலகம் வந்த அறி போற்றிங்கிறதாண்டு இந்த பிரபத்தியினால் பூர்ண பிரபத்தியினால இவர்கள் பிரார்த்திக்கிறதான கைக்கட்டு மங்களாசாசன விதமான கைக்கட்டு அல்லது பிரபத்தி பண்ணவன் பிரபத்திக்கு உத்தர காலத்துல வர்த்திக்க வேண்டிய பிரகாரத்தை அந்த ஆண்டி உலகம் வந்த அடி போற்றிங்கிறது மங்களாசாசனாக பிரபனுடைய உத்தர காலத்திற்கு செல்லாம் இவர் காட்டுகிறார். மேல மாறி மனமழஞ்சல் மண்ணி கிடந்து ரங்கம் சீரிய சிங்கம் அறிவுத்து தீவிடித்து வேறு வயிறு வங்க எப்பாடும் பேருதவி ஊரிலிருந்து உணர்ச்சி புறப்பட்டு கோதர்மா கோதமே பூவை பூவண்ணா உன் கோயில் சிங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்தருளே எலோர் என்பாவாய். மாறி மனமழஞ்சல் மண்ணி கிடந்து ரங்கம் சீரிய சிங்கம் அறிவுத்து தீவிடித்து வேறு வயிறு வங்க எப்பாடும் பேருதறி ஊரிலிருந்து முழங்கி புறப்பட்டு கோதரமா கோலனி பூவை பூவண்ணா கோயில் இங்கனை போந்தருளி கோப்புடி யாம் வந்த காரியம் ஆராயன் தருளேலோர் என்பாவாய். கோத பிறந்தவோர் கோவிந்தன் வாடுவோர் கோதி மணிவாடம் தோன்றுவோர் நீதியா நல்லவத்தர் வாடுவோர் நான் வரை வளோதுமோர் வில்லி புத்தூர் வேத கோனோர் திருவாடி பூரத்து சிறப்பு விட்டாள் வாடியே திருப்பாவை முப்பதும் சக்தி நாள் வாடியே பெரியாழ்வார் சென்றெடுத்த பண்பிட்டை வாடியே பெரும்போதும் மாமுலிக்கு பின்னானாள் வாடியே திருமந்தி வரநாடி வாழியே மண்புதுவை மலப்பதங்கள் வாழியே கவிதாக்கு சம்மாஜ கல்யாண முனிதாமே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நம வாதிக்கிரோக பஞ்சாந்த பராக்கிரம சிவ ஸ்ரீராமது சித்தாந்த விசாரோபாக்கிய வேதம் ஸ்ரீமதே ஸ்ரீ லக்ஷ்மி நிருபதிஜி பாதுகா தேவத ஸ்ரீமதாத ஸ்ரீ நாராயண இதீந்த மகாதேசிகாய நம ஸ்ரீமதே ஸ்ரீமிருபாத ஸ்ரீ ரங்கநாத இதீந்த மகாதேசிகாய நம ஸ்ரீமதே ஸ்ரீ ரங்கராமானுஜ மகாதேசிகாய நம ஸ்ரீமதே ஸ்ரீ ரகுவீர மகாதேசிகாய நம.